ஸ்ரீகுருப்பியோ நம. ஐ இன்வைட் ப்ரொஃபஸர் வீணாதன் அண்ட் த ஸ்டூடெண்ட் ஸ்ரீ பத்மநாபன் டு ஃபார் த ப்ரேயர். பத்ரம் கர்ணே வைஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர்யஜத்ரா ஸ்திரைரங்கைஹி ஸ்துஷ்ட்வாகும்ஸஸ்தனூபிஹி விஷேம தேவஹி தம்யதாயுஹ ஸ்வஸ்தி நயேந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி நஃ பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. I request Sri J. Gurumurthy, President of the Adi Shankara Advaita Research Center, to welcome the gathering. Good evening, everybody. I feel quite happy to welcome Honorable Justice N.B. Balasubramaniam, who, despite his busy schedule, has consented to be the chief guest on this occasion today. I'm also pleased and quite happy to welcome Professor N.S. Ramanuja Tathacharya, who has authored the book Muktavali. I feel quite happy to welcome Professor R. Krishnamurthy Sastrigal and Sri Sambandha Sivacharya. Who are going to be honored by the center for receiving the certificate of honor from His Excellency the President of India. In fact, though we invited Dr. Krishnamurthy Sastrigal to honor him, we feel honored that a member of the Board of Management of Advaita Research Center has been honored by the President of India. I welcome Dr. K.S. Maheshwaran, Dr. Mani Dravid, Dr. Padmanabhan, who have been kind enough to grace this occasion today. I also welcome all of you who have made it to this occasion despite the rains and inclement weather. Thank you. A sannyasi also has a wish. The wish of Mahapariva was to bring out several commentaries written by Professor Ramanuja Tathacharya to print, and that order was given to Professor Veeranathan, and the Mahalakshmi Matrubhuteshwara Trust, which is building up the Mani Mandapam under the guidance of the Holiness of Kanchi Kamakoti Peetham, is proud to release this book, one of the books today. I request Professor Veeranathan to introduce the book. இந்த புஸ்தகம் முக்தாவளி தினகரி, அதுக்கு ராஜீவ் உல்லாசங்கிற வியாக்கியானம், அது ரெண்டாவது பார்ட்டு. முதல் பார்ட்டு சில வருஷங்கள் முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுது. ரெண்டாவது பார்ட்டு இப்போது தாத்தாச்சாரியருடைய வியாக்கியானத்தோடு ஆறுது. தாத்தாச்சாரியரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும். 60வது வருஷத்துலேருந்து 1960லேருந்து அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன்னா, ஒரு என்னுடைய பிரார்த்தனையின் பேரில் ஒரு காமெண்ட்ரி எழுதி கொடுத்தார். அந்த புஸ்தத்தை சதாராவில் கொண்டு பெரியவர்கிட்ட வச்சேன். பெரியவர்கிட்ட காசிராஜ் சாஸ்திரி ஜோஷின்னு அங்கே வித்யாலயத்துக்கு ஒரு இதாக இருந்தார், குலபதியாக இருந்தார். 10 நாள் அந்த புஸ்தத்தை பூரா பெரியவை பார்த்துட்டு அவரை கேட்டார், எப்படி இருக்குது புஸ்தகம்னார். அந்த காசிநாத் சாஸ்திரி ஜோஷி சொன்னார், பிரதிபாவந்தா அப்படின்னார். ரொம்ப பிரதிபையோடு கூடினவர்னார். பெரியவா சாந்தாக அதை சொல்லுங்கன்னார். அப்படி ஒரு அனுகிரகத்தோடு சொல்லிவிட்டு பெரியவா நான் என்கிட்ட சொன்னார், நான் என் ஆயுசை தீர்க்கமாக வச்சுருக்கிறதுக்கே காரணம் என்னென்னா, கதாதரர் எழுதின புஸ்தங்களில் முதல் 5 வாதத்துக்கு தாத்தாச்சாரியார் வியாக்கியானத்தை பார்த்துட்டு போகணுன்னு இருக்கேன். அந்த புஸ்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதலைன்னா அந்த புஸ்தங்கள்லாம் மியூசியத்தில் வச்சுடலாம்.
அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் ஆயுஷே தீர்க்கமாக வச்சுட்டுருக்கேன்னார். அதுக்கப்புறம் தத்தாச்சாரியார் வந்து 50வது வருஷத்தில் பெரியவா மேன்சூட் லைப்ரரியில் வந்து பார்த்துருக்கா, காப்பி பண்ணிட்டு இருந்தார் யாசகாலி சங்கர விஜயம்ங்கிறத. பெரியவா பார்த்துட்டு, உன் எழுத்து எவ்வளவு தெளிவாக இருக்கோ அந்த மாதிரி உன் பாக்கிய ரேகையும் தெளிவாக இருக்குன்னார் பெரிய பெரியவர். அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணார். அப்புறம் ஒரு தடவை காலகசி 60வது வருஷத்தில் தாத்தாச்சாரிய சுவாமிகள் சொன்னார் என்கிட்ட, இந்த 800 பக்கம் கதாதரின்னு ரொம்ப கஷ்டமான புஸ்தகங்கள், 19 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் சுவாதீனப்படுத்திட்டார் பெரியவர், அந்த புஸ்தகத்தோடையே வைக்கணும், ஒரு நூல் போட்டு பிரித்தா எந்த பக்கம் வருதோ ஒரு 15 நிமிஷம் அவகாசம் கொடுத்தா அதில் வாக்கியார்த்தம் சொல்லிவிடுறேன், இது அகங்காரத்தில் சொல்லலைன்னா நான் படித்ததே பெரியவாளுக்கு எதிர்க்க சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறேன்னார். பெரியவர்கிட்ட சொன்னேன், அப்படிலாம் எனக்கு தெரியும் எல்லாம் சொல்லுவார்னு. அந்த வெங்கடகிரி ராஜா பரீட்சை வச்சுருக்கான், அதில் மீமாம்சம் மாத்திரம் பாக்கி இருக்குது, அதை கொடுத்துட சொல்லு, அதுக்கப்புறம் பரீட்சையை நிறுத்திவிடலாம், அவர் மாதிரி இன்னும் வித்வான் கிடையாதுன்னு சொன்னார். அவர் மீமாம்சா நியாய வியாக்கரண மீமாம்சா விசிஷ்டாத்வைதா 4 சிரோமணி பரீட்சை பாஸ் பண்ணார் ஃபஸ்ட் கிளாஸில். அத்வைத வேதாந்தத்துக்கும் பரீட்சைக்கு பணம் கட்டிட்டார், ஆனால் யூனிவர்சிட்டியில் அவர் எக்ஸாமினராக போட்டான், அதனால் அவர் பரீட்சைக்கு போக முடில, அதுதான் இப்போ கஷ்டமாக போச்சு. அப்படி இருந்தவர் பக்ஷதான்னு ஒரு புஸ்தகம் கதாதிரியில், பக்ஷதா பிராணகாத்தினே பேர், பிராணனே எடுத்துரும் அது. பெரியவர்கிட்ட அந்த மேனுஸ்கிரிப்டை கொண்டு அவர்கிட்ட சார் டிக்டேட் பண்ணதெல்லாம் எடுத்து கொண்டு வச்சேன் பெரியவாள்கிட்ட. அதில் கண்டகோத்தார இல்லை, கண்டகோத்தார தானே, கண்டகோத்தார வாக்கியம்னு ஒன்றும் பெரியவர் அதை கேட்டார், அது என்ன எழுதியிருக்காருன்னு படியும், அதை படித்தார். சொல்லிவிட்டு பக்ஷதா பிராணகாத்தினியும்பா தத்தாச்சாரியார் வியாக்கியானதை காதம்பரி மாதிரி கவியமாக பண்ணிவிட்டார் என்ன சொல்லிவிட்டு, சூரியச்சந்திரன் இருக்கிற வரையில் அவர் பேரும் புகழும் இருக்குப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் ஒரு தடவை ரிட்டையர் ஆக போகிறார், காஞ்சிபுரத்துக்கு அழைச்சின்னு போனேன், பெரியவா சொன்னால் எல்லாம் ரிட்டையர் ஆகிடுவேன், என்னையும் காட்டினார், பக்கத்தில் இருக்கான் புஸ்தங்கள்லாம் எழுது அப்படின்னு என்னை பார்த்து சொன்னார், படிக்கிறதுன்னு வச்சுக்கோ, புஸ்தங்கள்லாம் பிரிண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ, வேடிக்கையாக பேசுகிறோம் இல்லை பெரியவர், என் பேரை சொல்லி போட்டால் தான் போட முடியும்னு உனக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டார். போட்டு படிக்கிறதுக்கு ஒத்துரு இல்லையேன்னு மாத்திரம் யோஜனை பண்ணாது அப்படின்னு சொல்லிவிட்டு, மணி திராவிட்டு தான் நான் சொல்கிறத ஒத்துப்போ, பெரிய பெரியவா ஒண்டி தான் சகல காவியங்கள் சகல நாடகங்கள் பூரா படித்தவர், அந்த வியாக்கியாதாவை தவிர அதுக்கப்புறம் படித்தவர். மாலதி மாதவமாக உத்தரராமச்சரித்திரத்தில் என்ன ஸ்லோகம் சொல்லுன்னார், ஏனாம கேஜிதில கிரதயந்தி அவஜ்ஞாம் ஜானந்தித்தே கிமப்பி தான் பிரதி நைஷயத்தனா உத்வசத்தே அஸ்தி மம கோபி சமான தர்மா காலோஷயம் நிறவதில் விபலாச்சி பிரித்தின்னு. அவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எழுதின புஸ்தத்தை பல பேர் ஒத்துக்கிறா, இதுக்கு சமானமான ருச்சி இருக்கலாம் இல்லாத இருக்கலாம், அவளுக்காக நான் எழுதலை, காலங்கிறது முடிவில்லாதது, ஏதோ ஒரு நாள் ஒத்தன் எனக்கு சமானமான ருச்சி உள்ளவன் உண்டாகலாம், தேசங்கிறது ரொம்ப பெருசு, எங்கே ஒரு மூலையில் ஒருத்தன் இருக்கலாம், அவனுக்கு இந்த புஸ்தத்தை டெடிகேட் பண்ணுறேன்னார். அந்த மாதிரி படிக்கிறதுக்குலேன்னு யோஜனை முடியாத யாராவது ஒரு மகானுபாவன் வருவோம் அவனுக்காக செஞ்சிடும்னு சொல்லிட்டு போனார். அந்த பெரியவருடைய ஆஜ்ஞை அவர் கொடுத்த ஒரு வேலை எல்லாத்தையும் ஆகி கிட்டத்தட்ட பஞ்சலக்ஷ்மி அது முன்னாடி ஆகிடுது, சதுர்தசலக்ஷ்மி பட்சத்தை அவையவ சித்தாந்த லட்சணம், அதுக்கு அடுத்தது வியுற்பத்திவாதம் பூரா எழுதிட்டார். இது நியாயசாஸ்திரத்தில் மீமாம்சையில் பட்டர்கை சக்தி வியாக்கியானம் எழுதிட்டார். அடுத்தது வியாக்கரணத்தில் ஞாபக சங்கரங்கிற புஸ்தத்தை அவரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டார். அடுத்தது கோபால சஹஸ்ரநாமன்னு ஒரு புஸ்தகம், கிரந்தம் இந்த ஸ்தோத்திர புஸ்தகங்கள் அதுக்கு பாஷ்யம் எழுதிட்டார். அப்புறம் சாப்தபோத மீமாம்சான்னு கிட்டத்தட்ட 5000 பக்கம் 6000 பக்கத்துக்கு எழுதியிருக்கார். அவ்வளவு மகசு அத்வைத வேதாந்தத்தில் சொல்கிறத சம்பிரதாயத்தில் மகசூன சரஸ்வதிக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதுன்னு கேட்டால் சாட்சாத் சரஸ்வதி கேட்டால் தெரியும், சரஸ்வதிக்கு எவ்வளோ ஞானம் இருக்குன்னா சாட்சாத் மதுசூனி சரஸ்வதி கேட்டால் தெரியும்பா, அது மாதிரி சுவாமிகளுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குதுன்னா விசிஷ்டாத்வைய சம்பிரதாயத்தில் சாட்சாத் ஹயக்ரீவருக்கு எவ்வளோ ஞானம் இருக்கோ அத்தனை ஞானம் அவரை கேட்டால் தான் தெரியும், அதில் சந்தேகமே இல்லை. பெரிய பெரியவாளுடைய அனுகிரகத்துக்கு பரிபூர்ணமான பாத்திரமானவர், பெரிய பெரிய அனுகிரகங்கிறது நிலவு எல்லாருக்கும் பொது, அவருடைய குணத்தினாலையும் அவருடைய படிப்பினாலையும் பெரியவாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானார். அப்பேற்பட்ட ஒரு மகான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், முக்கியம் அதுதான், ஜோஷே சர்வகர்மானி வித்வான் யுக்த சமாச்சாரங்கிறதுக்கு என்னென்னா, இந்த புஸ்தங்கள் போட்டோன்னே ஒரு காப்பி முசிறி அனந்தநாதன் அங்கனவாடிக்கு அனுப்பிச்சிருந்தார் அவர்,
முசிறி அனந்தநாதனுடைய வாஜபாய் எப்படின்னா, இன்றைக்கி இன்னிலேருந்து 36 வருஷம் முன்னாடி கதை சொல்கிறேன். உகார் கேம்ப்பு, கிருஷ்ணா தீரம், மகாராஷ்டிரா ஸ்டேட்டு, 10:00 இருக்கும். எல்லாரும் என்ன நடமாடும் தெய்வம்னு சொல்கிறா இல்லை அப்படின்னார். என்ன ஆமாங்கிறதா என்ன சொல்கிறது விசாரணைன்னு தான். எனக்கு நடமாடும் தெய்வம் முசிறி அனந்தநாதன் பாடி தான் விட்டார் பெரியவர். இந்த கலியில் குழந்தைகள், மாப்பிள்ள, தௌஹித்ரன், பௌத்திரன் இத்தனை பேரையும் காலகாலத்தில் உபநயனம் விவாகமாகி ஆயுதக்னியாக பண்ணியிருக்கார். அப்பேற்பட்டவர் அவருக்கு அந்த புஸ்தம் ஒன்று கொடுக்கணும்னு ஒன்று சொன்னார். இந்த மூணு காரியம் எப்போதும் படி, அவர் புஸ்தங்களை போடும், படிக்கிறதுக்கு ஒத்துணும் இல்லாதன்னு யோஜனை போடாத அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணார். அந்தபடி செஞ்சாச்சு. இப்போ அடுத்தது சித்தாந்த லட்சணங்கிற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், எழுதியாச்சு, ப்ரெஸ்ஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தது அவச்சேதானிருத்திக்கு வியாக்கியானம் எழுதிட்டார். இந்த சிபி ராமசாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார், நான் ரொம்ப அவருக்கு ஃபேன்னா. அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பனாரஸ் யூனிவர்சிட்டி ரெண்டுக்கும் வயசான சார் இருந்தார். பனாரஸில் இருக்கும்போது கேட்டான், ஹவ் ஓல்ட் ஆர் யூ சார்னு கேட்டான். ஐ ஆம் 84 இயர்ஸ் யங்குன்னார் அவர். அந்த மாதிரி தாத்தாச்சாரியார் 86 இயர்ஸ் யங், இப்போ எழுதியிருக்கார் புஸ்தத்தை. அந்த புஸ்தத்தையே அதையும் சேர்த்து பண்ணிடணும். இத்தனைக்கும் காரணம், மூல காரணம் யாருன்னா, நான் ஒருத்தர் சொல்லிடணும், யஜ்ஞசுப்ரமணியம்னு நியூ ஜெர்சி, அவர் தான் மாதிருபோதேஸ்வரர் ட்ரஸ்ட்டுக்காக இந்த புஸ்தகம் போடுறதுக்காக பணம் கொடுக்குறார். கண்டிஷன் என்ன போடுறாருன்னா, இன்டர்நேஷ்னல் எடிஷனாக இருக்கணும், புஸ்தத்தை விற்கக்கூடாது, ஃப்ரீ காப்பீஸ் தான் கொடுக்கணும், பெரியவாருக்காக போடுறோம், சாஸ்திர புஸ்தங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னார். இப்போ பெரிய பெரியவா பாடிலி ஃப்ரேமில் இருந்தாருன்னா யஜ்ஞசுப்ரமணியம்னு சொல்ல மாட்டார், பிரத்யக்ஷ போஜன் நமக்குன்னு சொல்லுவார். அவர் கிங் ஆஃப் தாரா, கிங் தாராங்கிறவர் இப்போ பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங், பிரத்யக்ஷ போஜன் இன்றைக்கி யாருன்னா நம்ம அவர் தான் சொல்கிறார், அப்படி கொடுக்குறார். அதுபடி போட்டுருக்கோம் புஸ்தங்கள்லாம் பெரியவர் அனுகிரகத்தில். எல்லோரும் உபயோகமாக இருக்கணும் இந்த புஸ்தங்கள், பெரியவருடைய மனசுக்கு திருப்தியாக இருக்கணும். அதனால் வேறு இந்த புஸ்தம் போடுறதுனால எனக்கு விற்கவே கூடாதுன்ட்டார். எல்லாத்தையும் ஃப்ரீ காப்பீஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி போட்டுருக்கோம், எல்லாருடைய அனுகிரகத்துலேயும் நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் சங்கரா இன்னொரு புஸ்தகம், அது 60 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது பெரியவா சொல்லி, அது டிஎம்பி மகாதேவன் தான் எடிட்டராக இருந்தார் 10 வருஷம். அதுக்கப்புறம் கல்யாண சுந்தர சாஸ்திரி சேர்மன் அட்வைசர்னு போட்டு பாலசுப்ரமணியம் எடிட்டராக இருந்தார். அதுக்கப்புறம் ராமரத்னம் ஒரு 2-3 வருஷமாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ என்ன எடிட்டராகனு சொல்லியிருக்கா, பண்ணியிருக்கோம் புஸ்தகத்தை, ஃபிலசாஃபிக்கல் ஜேர்னல் அது, அதனால் அதையும் ரிலீஸ் பண்ணுறோம். இன்றைக்கி தேங்க் யூ ப்ரொஃபஸர். ஐ ரிக்வெஸ்ட் தி பிரசிடெண்ட் ஸ்ரீ குருமூர்த்தி சார் டு ஹானர் அவர் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ ஜஸ்டிஸ் பாலசுப்ரமணியம். His Lordship has been very kind enough to accept our request. It took Chandrasekhar sir just 5 minutes to get his concurrence. Thank you for the continued support to our organization. Thank you. I request Justice to please come and address the audience and also release the 2 books. குருபியோ நமக. மகாபெரிவாளுக்கும் இப்பொழுது இருக்கிற 2 பெரிவாளுக்கும் முதல்க நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிசங்கர அத்வைத்த ரிசர்ச் சென்டர் அண்ட் ஸ்ரீ ஸ்ரீ மகாலட்சுமி மாத்ருபூதேஸ்வரர் ட்ரஸ்ட், இந்த 2 ஆர்கனைசேஷனும் இன்றைக்கி தனித்தனியாக 2 புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை திரு சந்திரசேகர் வந்து கேட்கும்போது ரொம்ப தயக்கத்தோடு தான் ஒத்துண்டேன்.
திரு சாஸ்திரிகள் பற்றி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதேமாரி இந்த சாமியல் பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மணி டிராவிட் இருக்கார். இவாளுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு என்ன தெரியும், வாஞ்சிநாதன் இவாளுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது. நான் ஏதோ அட்வொகேட்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் ஜட்ஜானு ரிட்டையர் ஆனப்புறம் ஏதோ மற்ற காரியங்களும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏதோ கமிட்டி கமிட்டி அட் ஆர்பிட்ரேஷன் லோகத்தால் அப்படின்னு வேலை செஞ்சுட்டுருக்கேன். ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை, பையன் அப்பா பையனை சண்டை, கணவன் மனைவி சண்டை, இல்லாட்டா பணம் கொடுத்தோம் பணம் கொடுக்க கேஸு, பார்ட்டிஷன் அக்ரிமெண்ட்டு பண்ணி சேல் பண்ணாதோம், இது சட்டம் சரியா இல்லையா, சட்டத்தை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், ஜெயிலில் இருக்கணுமா பெயில் கொடுக்கலாமா அப்படின்னு பல விதமான கேஸுகளை நடத்தி உட்காந்துருந்தோம். இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த புஸ்தகத்தை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். திரு வீரநாதன் கொடுத்த அந்த புஸ்தகத்தை நான் படித்தேன். என்னுடைய லைஃபே ஒரு சரியான ஒரு வேஸ்ட் பண்ணிட்டோன்னு எனக்கு ஒரு அந்த புஸ்தகம் இந்த ஆர்டிகல் படித்த உடனே எனக்கு சந்தேகம் வந்துடுது. நம்முடைய ட்ரெடிஷன் என்ன, நம்முடைய கல்ச்சர் என்ன, இந்த கல்ச்சரை ஒவ்வொரு ட்ரெடிஷனாக கொண்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு யுக புருஷர் வந்து அந்த நம்முடைய கல்ச்சரை கெட்டு போகாமல் அப்படியே நமக்கு பரம்பரை பரம்பரையாக கொடுத்துட்டுருக்கோம். அத்தைதன்னா என்ன அப்படின்னு இந்த ஒரு எசன்ஸை திரு வீரநாதன் அவர்கள் இந்த அவருடைய ஆர்டிக்கலில் கடைசி பேராகிராஃபில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதேமாரி சிபி ராமசாமியுடைய ஆர்ட்டுகள், திரு ஆர் பாலசுரன் ஆர்ட்டுகள், திருமதி ரேவதி ஆர்ட்டுகள், பார்த்திபன், ராமகிருஷ்ணன், ராதா, ஆஷா, டி பி ராமச்சந்திரன், இப்போ இப்படி பல அறிஞர்களுடைய ஆர்ட்டுகள்லாம் இருக்கிற இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை எல்லா ஆர்ட்டுகளும் நான் படிக்கும் படிக்கும்போது எனக்கு மனசுலேயே ஒரு நீங்கள் முன்னாடி சொன்னபோது ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது. எப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை ஒரு பெரிய ஃபிலாசபிக்கல் ஐடியாஸை ஆதிசங்கரன் நமக்கு கொடுத்துருக்காருன்னு நம்முடைய அவர் எழுதிக்கிறார். ஆதிசங்கரருக்கு முன்னாடிலே அந்த இது இருக்குது, அத்வைத ஃபிலாசபி இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபிலாசபி ஆதி அத்வைதா ஸ்டாண்டர்ட் ஓவர் பை ட்ரெடிஷன். முதல்ல கடவுள்கிட்டேருந்து கஷிப்பு முனிவர், கஷிப்பு முனிவர்கிட்டேருந்து மனு, மனுட்டேருந்து என்டையர் ஹியூமனிட்டிக்கு வந்திருக்கு அப்படின்லாம் எழுதியிருக்கார். பேர்பட்ட ஒரு சிறந்த ஃபிலாசபி இருக்கிற நாடு நம் நாடாகதான் இருக்க முடியும். எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கேன், உங்களுக்கு நிறைய ஃபிலாசபி ஹை ஃபிலாசபிலாம் இருக்குது, பட் உங்கள் கண்ட்ரி ஏன் முன்னேறலை அப்படின்னு எங்கிட்ட நிறைய பேர் கேட்பான். உங்கள் அவளே சொல்லுவா, அதுக்கு பதில் சொல்லுவாள், உங்களுக்கு டிசிப்ளின் கிடையாது. நிறைய ஃபிலாசபி ஹை ஃபிலாசபி இருந்தால் கூட உங்களுக்கு டிசிப்ளின் இல்லாதனால உங்களால் மற்ற நாடுகள் மாதிரி ஜப்பான் மாதிரியோ சைனா மாதிரியோ பிரிட்டன் மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ முன்னேறலை, அது வந்து உங்கள்கிட்ட டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொல்லுவார் எங்கிட்ட. பட் நான் அதுக்கு பதில் சொல்கிறது, அவர்கள்லாம் மெட்டீரியல் ஆப்ஜெக்டில் மெட்டீரியல் ஃபிலாசபியில் வேணால் முன்னேறியிருக்கலாம், பட் இன்றைக்கும் நம்முடைய ஃபிலாசபி ங்கிறது வந்து நம்முடைய நாட்டு தான் முதல் தரமான ஃபிலாசபி, அட்வைஸ் ஃபிலாசபி என்று சொல்லலாம். பெரியார் தெய்வத்தின் குரலை எழுதியிருக்கார். அத்தை இதெல்லாம் என்னென்னு ரொம்ப நிறைய சாப்டர்ஸ் நிறைய எழுதியிருக்கார். அது எழுதியிருக்கார் ஒரு இடத்துல, நாம் பாப காரியங்கள் பண்ணுறதுனால நமக்கு திருப்பி மனுஷப்பிரிவு கிடைக்கிறது, இந்த மனுஷ உடம்புலேருந்து வர திருப்பி ஒரு ஆசையினால திருப்பி மனுஷ பிரிவை கிடச்சிட்டே இருக்குது, இந்த ரெண்டு ஒன்று ரெண்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாரி ஒரு ஆசைகள், அதனால் வர பாவ காரியங்கள், மனித பிறவி அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதிட்டு
கடைசியில் எழுதியிருக்க நிஜம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த நிஜம் வந்து ஈஸ்வரன் ஒன்று தான். நம்முடைய மாயையினால் அது வெவ்வேறாக நமக்கு தோன்றுறது. பட் நம்ம எல்லாவற்றையும் அது எல்லாவற்றையும் ஒடுக்க வேண்டும். அந்த நாம் என்ற எண்ணத்தையே அதை ஒடுக்க வேண்டும். அதில் கரைச்சுட்டா நம்மளு ஈஸ்வரனுடைய நிஜஸ்வரூபமும் நம்முடைய நிஜஸ்வரூபம் தெரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை முன்னேறுகின்ற அந்த கட்டுரையிலே எழுதியிருக்கார். நாங்கள்லாம் பண்ணுறது இந்த கரையான் வர்றது கரையான் வரத்தையும் நாங்கள் கலைச்சி விடுறோம், அது போகாது. கரையான் வரத்துக்கு மூல காரணமாக இருக்கிற ஒரு அந்த பூச்சியை கொண்டா தான் கரையான் வராமல் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த கருத்துக்களுடைய அத்வைத்தை தெரிஞ்சால் தான் நாட்டிலேயே பல்வேறுமான சண்டைகள் ஏற்படாது, சச்சரவுகள் ஏற்படாது, நாமளும் நிம்மதியாக இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த கருத்தை கொண்ட அத்வைத ஃபிலாசபியை திரு வீணாவது சின்ன ஒரு கட்டுரை தான் எழுதியிருக்காரு. அதை பற்றி நான் சொன்ன பெரியவர்கள்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நான் வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதேமாதிரி நாவல் பார்க்கும் சுவாமிகளை பற்றி நான் சொல்ல வேண்டியது, எனக்கு நாவல் பார்க்கறதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நாவல் பார்க்கறதுக்கு நான் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு மாதம் ஒரு போன வருஷம் போயிருந்தேன். நாவல் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலில் முதல்ல சீனிவாச பெருமாள் இருந்துன்னு சொன்னாங்க. என்கிட்ட முகமதியர் ஆக்கணும் போது அந்த பெருமாள் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வரதரை கொண்டு வச்சுட்டா அப்படின்னு சொல்லியிருந்தான். 1957-58 அங்கே ஒரு இந்த கும்பாபிஷேகம் சொல்லுமே அதுவே நடந்தது. அங்கே நாவல் பக்கத்தில் ஒரு பெரிய பண்டிதர் ஜீவன் அவர் சொல்லலாம், அவர் அந்த அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் ராமசாமி இங்கான்னு ஒருத்தருந்தார். அவெல்லாம் என்ன சொன்னால், இதுமாரி இது வந்து சீனிவாச பெருமாள் கோயில் தான், வரதருக்கு பதிலாக சீனிவாசரை தான் வைக்கணும் அப்படின்னு அவள் யோஜனை பண்ணான். அது 1955-56 நடந்தது. அப்போ ஊர் மக்கள்லாம் சில பேர் ஒத்துண்டா, அப்புறம் கடைசியில் கும்பாபிஷேகம் போது ஒத்துக்காதனால அந்த இதுலேயே ரெண்டு பெருமாளும் வச்சுட்டா, பின்னாடி வரதர் முன்னாடி சீனிவாச பெருமாளும் வச்சுட்டா. அது 57-58 அப்படியே இருந்துருக்கு. 2008-2009 திருப்பி கும்பாபிஷேகம் சொல்லுவோம், அது நடந்தது. அப்போ வந்து எல்லாரும் சில ஊர் மக்கள்லாம் ஒத்துண்டா, இதுமாரி இந்த வரதரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல சீனிவாச பெருமாள் கொண்டு வச்சுட்டு ஒரே மூர்த்தி மட்டும் வச்சுருந்தா போகிறோம், பெருமாள் மட்டும் வச்சுருந்தா போகிறோம், இந்த வரதரை வெளியில் கொண்டு வைக்கலான்னு. அதுமாதிரி ஈடுபடும்போது திருப்பி அவங்க ஒத்துக்கலை. பட் கும்பாபிஷேகம் நடந்துருச்சு, சீனிவாச பெருமாள் வச்சு. அப்புறம் கேஸ் போட்டால் ஹெச்ஆர்எஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனான். ஹெச்ஆர்எஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்புறம் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் சீனிவாச பெருமாள் வச்சுருக்கா, பக்கத்து அப்படியே வரதரை வச்சுருக்கேன், கேஸ் ஃபைல் பண்ணிட்டா இதில் முன்சிபல் கோர்ட்டில். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் வந்தது, இந்த கேஸ் வரல, ஒரு அப்ளிகேஷன் மேலே ஹைகோர்ட்டுக்கு வந்தது. ஹைகோர்ட்டில் என்னை கேட்டுட்டா, நீங்கள் போய் பார்த்து இந்த கோயிலில் ஊரில் இருக்கவா எல்லாம் ரொம்ப படித்தவா, ரொம்ப படித்தவா, அந்த கிரகாரத்தில் இருக்கவா எல்லோரும் அப்படி படித்த வேத சாஸ்திரங்கள் தெரிஞ்சவா, அந்த ஊரில் இருக்கிறவ எல்லாருமே, நீங்கள் போய் பார்த்து அந்த கோயிலை பார்த்துட்டு அவள்கிட்ட பேசி ஒரு சமரசம் பண்ணி ஏதாவது நீங்கள் இந்த கோயில் சரிபடியாக நடப்புறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட்டில் கேட்டாங்க. அதுக்காக நான் நாவல் பக்கம் போயிருந்தேன். நாவல் பக்கம் போய் பார்த்தேன், கோயிலில் பார்த்தேன், இது கடைசியில் சமரசம் முடியல. பட் நாவல் பக்கம் போனபோது அவர் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தில் ஒத்துண்டா, நாவல் பக்கம் சுவாமிகளை பற்றி. அவர் பேர்பட்ட ஸ்காலர், அவருக்கு செவிலியர் அவார்டு வந்தது, அதுக்கு கவர்னர் ரோசாவே அந்த நாவல் பக்கம் சின்ன கிராமம் தான், அதுக்கு அவர் வந்து ஃபெலிசிடேஷன் கொடுத்தார். எவ்வளோ பட்டங்கள் வாங்கியிருக்கார். அவர் பேர்பட்ட பெரிய வீணான்னு சொன்ன மாதிரி பெரிய மனிதர். அவர் எவ்வளோ புஸ்தகங்கள் எழுதியிருக்கார், காஞ்சி பெரிவாளே சொல்லி ஒரு காமெண்ட்ரி எழுதியிருக்கார். அப்படிலாம் சொன்னாங்கிட்ட அப்புறம் ஒரு புஸ்தகம் கொடுத்தா அவரை பற்றி, நான் அதை படித்தேன். அந்த புஸ்தகத்தை படித்த போது நான் நினச்சிருந்தேன், இப்பேற்பட்ட ஒரு பெரியவரை இந்த என் லைஃப் டைம்க்கு முன்னாடி ஒரு தேவை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய புஸ்தகத்தையும் நான் வெளியிடல, நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்காலர், சாஸ்திரிகள் பெரிய ஸ்காலர், வேறு இவருக்கெல்லாம் முன்னாடி ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுகிறதுக்கு முடியுதுன்னா
எனக்கு வந்து குருவுடைய அருள் தான் நினச்சிருந்து இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிசங்கர அத்வைத ரிசர்ச் சென்டர் நிர்வாகிகளுக்கும் முக்கியமாக என் நண்பர் சந்திரசேகரனுக்கும் வாஞ்சிநாதருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரண்டு புத்தகங்களையும் நான் வெளியிடுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பேர்பட்ட சிறந்த புத்தகங்கள் அவர் சொன்ன போய் படிக்கிறதுக்காக இல்லைன்னு சொன்னார். அவர் எல்லோரும் கட்டாயம் படிக்கணும், அப்போ படித்தால் தான் தெரியும் நமக்கு என்ன ட்ரெடிஷன் இருக்குது, எப்படி ஒரு அட்வைத ஃபிலாசபினா என்ன, இப்படி எல்லோரும் படிக்கணும். இதில் சும்மா ஃப்ரீயாக கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னார். கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃப்ரீயாக கொடுத்தா கூட எல்லோரும் வாங்கி நல்லா படித்தா தான் நம்முடைய ட்ரெடிஷன், நம்முடைய கல்ச்சர் நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய சந்ததிகளுக்கும் பின்னாடி வரும். அப்பேற்பட்ட ஒரு ரெண்டு சிறந்த புத்தகங்களை வெளியிடுறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தகங்கள் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். I request the chief guest to release the book. Before I request Professor Padmanabhan and Professor Manidravich sir to receive the first copy. Before that I request Professor Veenadhan to say a few words about the recipients of the book. Professor Manidravida Pathi, ரெண்டு வார்த்தை சொல்லணும். ராஜேஸ்வர சாஸ்திரி திரவிடன் காசியில் இருந்தார். சாங்கவேத விஸ்வவித்யாலயத்தில் மகாராஜா காசிக்கு ரொம்ப வேண்டியவர், அவருடைய தௌஹித்திரர். பிராந்தியங்கிற சுப்பிரமணிய சாஸ்திரிகிட்ட பூர்ணமாக மீமாம்சை படித்தவர். ஹூஸ்மனேங்கிறவர்கிட்ட வியாகரணம் படித்தவர். எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகிட்ட தர்க்கம் படித்தவர். ஏவி கோபாலாச்சார்னு இருந்தார் திருச்சாப்பள்ளியில், பெரிய வைஷ்ணவர். அத்வைதத்தில் இருக்கிற புஸ்தங்கள் பூரா படித்தவர். அவர் பெரிய பெரியவர் எங்கிட்ட சொன்னார் ஒரு நாளைக்கு, பாமதி கல்பத்துரு பரிமளம் சூத்திர பாஷை வியாக்கியானத்தெல்லாம் ஏவி கோபாலாச்சாரியார் படிச்சுட்டார், எங்கிட்ட வந்து உங்கள் சம்பிரதாயத்தில் இருக்கிறவா படிக்கிறது இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கும் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த வருத்தத்தை போக்கினவர் மணிதிராவிட சாஸ்திரி. அவருடைய மிடில் டுவெண்ட்டீஸில் இந்த புத்தகத்தில் மாஸ்டர் பண்ணி பெரியவா 100,000 ரூபா அவார்டு கொடுத்துருக்கா அவருக்கு. அப்பேற்பட்ட சாந்தர் மாத்வ சதஸ் எல்லா இடத்துலையும் அவரை ரொம்ப கொண்டாடுறான்னு என்னுடைய குரு சொல்லியிருக்கார். எங்கிட்ட அவரே சுவாமியிலே சொன்னார், அவர்கிட்ட மீமாம்சை எப்போ ஒழியிறதோ படிக்கணும்னு வேறே சொல்லியிருக்கார் எனக்கு. அப்பேற்பட்ட பெரிய சாந்தர் அவர் இந்த புஸ்தகத்தை வாங்கிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். அடுத்தது டாக்டர் பத்மநாபன், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் அத்தாரிட்டி, நல்ல ஆஸ்திகர், நல்ல சீலவான். அவர் வந்து காலக்ஷேபம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இப்போ ப்ரொஃபஸர் இன் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் கிட்டே இருக்கார். அவளுடைய பூர்வீகத்தில் உள்ளவா தான் அகோவலமடத்தில் ஜீயராக இருந்தா, இப்போ இவர் அகோவலமடத்தில் ஸ்ரீகாரியமாக இருக்கார். அங்கே ரொம்ப சாந்தர், ரொம்ப படிப்பாளி. ரெண்டு எங்கிட்ட கொஞ்சம் படித்தார்னு சொல்லி அதனால் வந்து அவரையும் நான் வாங்கிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னார். ஒரு ஜட்ஜு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன்னு சொன்னார். நான் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன். டிஎம்பி மகாதேவன் எனக்கு டைரக்டராக இருந்தார் ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போது. ரொம்ப மௌனி, பெரிய படிப்பாளி, பெரியவர். ஜெயேந்திர சரஸ்வதியிலும் இருந்தார், அனந்தான சுவாமியிலும் இருந்தார். இந்த மகாதேவன் இங்கிலீஷில் எழுதுன்னார், ரோமன் லெட்டரில் மகாதேவன் எழுதிட்டு திருப்பி படின்னார். திருப்பி படித்தா என்ன வேத அகம்னு வந்தது. நான் வேத அகம், எனக்கு தெரியாது ஒன்றும் அப்படின்னு. பெரியவா கேனோபனிஷத்தில் எதுதான் சொல்லியிருக்கோ, யாருக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம் தான் ஞானின்னு சொல்லியிருக்கோ, அதுதான் மகாதேவனுக்கு அப்ளை ஆகுமோன்னார். அது இவருக்கும் அப்ளை ஆகும். I request the chief guest to release the book. Request Gurumurthy sir. I request Sri Narayan Swami sir and Ramesh sir to come on stage, please. The trustees of the SSMM Trust.
I request the chief guest to honor Sri NS. I request the chief guest to honor Sri Tathacharya Swami. Mahalakshmi Matribhuteshwar Trust is very happy to with this release of this book, and as a token of our gratitude, we'll be offering a cash reward of ₹50,000 to Sri Tathacharya. I request Sri Ramesh Trustee to please come on stage and hand over. Request Sri Tathacharya to say a few words and bless us. श्री वेंकटाद्रि निलयः कमला कामुकः पुमान् अभंगुर विधो विभूतिर्नः तरंगयद मंगलम् பெரியவர்கள் படித்தவர்கள் பிரசித்தர்களாக இருக்கக்கூடிய இந்த அபிரூப பூயிஷ்டா எம் சபா என்று கொண்டாடக்கூடிய இந்த சபையில் அடியான் சில வார்த்தைகளை சொல்கிறேன். ஆதிசங்கராச்சாரிய சங்கர பகவத்பாதர் ஈக்ஷத்யதிகரணத்தில் வியாசருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறார், பதவாக்கிய பிரமாணஜா அப்படின்ட்டு. அங்க பதம்னா வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பேர், வாக்கியம்னா மீமாம்சை, பிரமாணம்னா நியாயசாஸ்திரம். அதில் இந்த மீமாம்சையில் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா ரெண்டும் சேர்ந்தது. வியாசர் பிரம்மசூத்திரங்களை செய்திருக்கார், உபநிஷத நிர்ணாயகமான நியாயங்களை பிரம்மசூத்திரத்தில் தெரிவித்திருக்கார். ஜெய்மினி வேதத்தினுடைய பூர்வபாகம் கர்மகாண்டம், அதில் இருக்கக்கூடிய வாக்கியார்த்த நிர்ணாயகமான நியாயங்களை ஜெய்மினி சூத்திரத்தில் சொல்லியிருக்கார், பூர்வ மீமாம்சா சூத்திரத்தில். இப்போ வியாசர் இந்த சூத்திரங்களை பண்ணணுன்னாக்கா இந்த பதவாக்கிய பிரமாணஞ்சராக இருக்கணும்னு அபிப்பிராயம் சங்கர பகவத்வாதன். வியாக்கரணம் மீமாம்சை பிரமாணம் தான் நியாயசாஸ்திரத்துக்கு பேர். இதில் வல்லபனாக இருக்கவன் தான் இந்த மாதிரி சூத்திரத்தை பண்ண முடியும்ன்றதாக அபிப்பிராயம். அப்படி இந்த நாலு சாஸ்திரங்களும் மகர்ஷிகளாலே தோற்றுவிக்கப்பட்டவை. பிற்பாடு அதற்கு வார்த்தைகம் பாஷ்யம் பிரகரண கிரந்தங்கள் எல்லா சாஸ்திரத்தையும் வந்திருக்கு. அதில் ரெண்டு விதமான பிரிவு இப்போ ஏற்பட்டிருக்கு. மகர்ஷி காலம் ஆரம்பித்து
பன்னெண்டாவது நூற்றாவது வரையில் இந்த சாஸ்திர கிரந்தங்கள்லாம் காதம்பரி மாதிரி இருக்கும். அந்த செயலி அந்த கத்திகாவியம் மாதிரி இருக்கும். பன்னெண்டாவது நூற்றாண்டுக்கு பிற்பாடு கங்கை சோபாத்தியாயர்ன்றவர் அவர் நவிய நியாயம்ன்ற சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணார். அவள் வந்து ஒரு பக்கத்தில் எழுதின விஷயத்தை ஒரே வாக்கியத்தில் எழுதுவார். அது மொத்தம் அடங்கியிருக்கும். அவர் அவர் இந்த நியாயசாஸ்திரத்துக்கு தத்துவஜன் தாமணின்ற கிரந்தத்தை பண்ணிருக்கார். அது நவிய நியாயத்துக்கு ஆரம்பம். அவர் தான் ஆரம்பித்தார். அதற்கு பிற்பாடு நூற்றாண்டுகள் வரபோது அந்த நவிய நியாயம் அடைஞ்சு கொடுத்து அந்த நவிய நியாயம் இல்லைன்னாக்கா சரியாக அர்த்தம் சொல்ல முடியாது, சபையில் ஜெயிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. அது கிரமேண பதினஞ்சாவது நூற்றாண்டு, பதினாறாவது நூற்றாண்டு, பதினேழாவது நூற்றாண்டு இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய நையாயிகர்கள், வையாகரர்கள், மீமாம்சகர்கள், வேதாந்திகள் எல்லாரும் நவிய நியாய செயலியில் தான் கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. ஆகையினால் இந்த நியாயசாஸ்திரம்ன்றது இருக்க எல்லா சாஸ்திரத்துக்கும் உபகாரகம்னு ஒத்துருக்கோம். அதை தீரிதிகாரர் சிரோமணி ஆதி சிரோமணின்னு பேர். அவருக்கு அந்த காலத்து சிரோமணின்ட்டு எழுதியிருந்தது. அவர் சொல்கிறார், நியாயமதீதே சர்வா குதுகான் நிபந்தமப்பியத்திர அஸ்யத்து கிமபி ரகசியம் கேதன விஜ்ஞாதியான. எல்லோரும் தான் நியாயம் வாசிக்கிறா, யாரோ சில பேர் தான் அதனுடைய சூக்ஷ்மார்த்தத்தை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோ, விதிஷான் நிபகி ஏக கண்டியாத்து எது அதுஷ்டம் நிரட்டங்கி எத்ததுஷ்டம் மைதல்பதி கல்பனாதிநாதே சகலந்தன் ஒன்றுதான் மிகான்ய தெய்வானி. எல்லா வித்வான்களும் சேர்ந்து எது சருன்னு சொல்கிறாளோ அது சரியில்லைன்னு நான் சாதிப்பேன். அவளெல்லாம் எது சரியில்லைன்னு சொல்கிறாலோ அது சரின்னு நான் சாதிப்பேன். அப்படி இந்த சாஸ்திரம் தெரிஞ்சவன் எத்தவனாலும் நிர்வகிக்க முடியும்னு சொல்லியிருக்கார். ரொம்ப சங்கிப்தோ ததிதக்ஷ தீரதிகிருதானே, அவரோட வாக்கியம் ரொம்ப சங்கிப்தமாக இருக்கும். அந்த ஒரு வாக்கியத்துக்கு ஏழு பக்கம் வியாக்கியானம் கதாதர பட்டாச்சாரியார். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சாஸ்திரம் அது. என்னாச்சு கிரமேணா இந்த நவிய நியாயத்தில் பரிச்சயம் இல்லைன்னாக்கா லக்ஷண பரிஷ்காரமே பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால் அத்வைதத்துலேயும் மதுசூதன சரஸ்வதி அத்வைத சித்தி பண்ணிருக்கார். அவள் அத்வைதத்தில் நியாயாமிர்தம் இருக்குது. இதில் இந்த விசிஷ்ட அத்வைதம் எல்லாமே இந்த செயலியில் பண்ணுறது. அப்படிங்கிறதால இந்த நியாயசாஸ்திரம் வாசிக்க வேண்டிய விஷயம் அதை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடியானுக்கு ஒரு என்னன்னு கேட்டால் 1000 சமயம் இருந்தாலும் கூட மகாபெரிய சந்திரசேகரன் சரஸ்வதி சுவாமி கட்டுக்காட அவருடைய திருவள்ளம் ஆக முடியாத ஒரு காரியம் பண்ண முடியாது இருந்தது. ஏன்னு சொல்கிறார், அதிஷ்டானதாகர்த்தாதம் விவிராஜ பிரதச்சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். அதனால் ஒரு காரியம் எந்த காரியம் செய்யணுமா இருந்தாலும் 5 தேவையாக இருக்குது. அதிஷ்டானம் சரீரம், கர்த்தா ஜீவாத்மா, அதிஷ்டானதாகர்த்தா கரணஞ்ச பிரதக்விதம் இந்திரியங்கள், அநேக இந்திரியங்கள். அப்புறம் வீராஜ பிரதக்சேஷ்டா சரீரத்தினால் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்குது. தெய்வம் நம்மளுக்கு இருக்கு. இப்படி 5 ஆனுகூல்யம் இருந்தால் தான் ஒரு காரியத்தை செய்ய தத்திரை வம்சதி கர்த்தாரம் அப்படி சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நான் தான் கர்த்தான்னு நினைக்கக்கூடாது. ஒரு காரியத்துக்கு இத்தனை பேர் தேவையாக இருக்குதுன்னு சொல்கிறார். அதில் முக்கியமாக தேவதா அனுகிரகம்ன்றது இருக்க வேணும். அந்த தேவதா ஸ்வரூபியாக இருந்தவர் காஞ்சி பரமாச்சாரியார். அவருடைய மனசில் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு தெரியும். இவ்வளவு புஸ்தகங்கள் எழுதும்படியாக வந்தது அப்படின்னு சொன்னால் மகான்களுடைய ஆசீர்வாதம் தவிர வேறு ஒன்று காரணம் கிடையாது. அதே மாதிரி பல நான் வாசி ஒரு சாஸ்திரம் 3 ஆச்சாரியாருன்னு வாசித்து
பகுபிஸ்ரோதரையும் பகுதா இது பண்ணி இதை எழுதுறதுக்கு எவ்வளோ சமம் இருக்குமோ அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொன்னால் அவளுடைய அனுகிரகம். இதில் கர்த்தா காரயிதா சகானு கர்த்தாவாக இருக்கலாம், காரயிதா அவர் வழிநாசம். ஏன்னா பெரியவாளுடைய திருவள்ளத்தை நிறைவேற்றணுன்ற அவர் பாவம். இது இல்லைன்னா வேறு எப்படி எப்படியோ புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கலாம். இத்தனை புஸ்தகங்களும் ஒரு 20 புஸ்தகத்தை மொத்தத்தையும் நிறம் எழுதி விடலாம். அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது சுத்தமாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த காரியத்தை ஏற்றிட்டு அவர் பண்ணிருக்கார். ஆகினாலும் இந்த காரியம் முடிஞ்சதுன்னு சொன்னால் எங்கள் ரெண்டு பேரால் தான் முடிஞ்சது. அதுலேயும் முக்கியமாக அவர் தான் காரணம், வெளியில் வர முடியாது. அதனால் அவரும் வந்து க்ஷேமமாக இருக்கணும். இந்த சாஸ்திர ஞானம் பகுக்லேசம் புத்தே சரணகாரம்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட சாஸ்திரத்தில் பெரியவாடி அனுகிரகத்தினால நான் முதல்ல எடிட் பண்ணுறது தான் இருந்தேன் ஒரு 10 வருஷம். அப்புறம் இதை காரணம் நம்ம எல்லாருக்கும் புரிய முடியாது எழுதுறோம். இந்த சாஸ்திரம் நியாயசாஸ்திரம் எல்லாருக்கும் புரியணும்ன்ற அபிப்பிராயம். அதுவா பஞ்சசந்தனான்னு சொல்லி 5 தரம் சிந்தனை பண்ணால் கூட மறந்து போடும். அப்படிப்பட்ட ஜடிலமான சாஸ்திரத்தை கூடிய பரியந்தம் சுலபமான செயலியில் எழுதி புரிய வைக்கணும்ன்ற ஒரு உத்தேசத்தினால தான் இத்தனை கிரந்தம் கிட்டத்தட்ட 20,000 பக்கம் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மகான்களுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது. இதை கணிசித்து இப்போது வெளியிடுற புஸ்தகம் இருக்குது. அதில் சாஸ்திரங்களில் வந்து அந்த சூத்திர பிரஸ்தானம் இருக்கு, வாத பிரஸ்தானம் இருக்கு, பிரகரண பிரஸ்தானம் 3 அப்படின்னு இருக்கும். அந்த சூத்திர பிரஸ்தானத்தில் வார்த்தைக்கும் பாஷையும் அதெல்லாம் வரும். வாத பிரஸ்தானத்தில் வாத கிரந்தங்கள்லாம் வரும். இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய விஷயத்தை சங்கிரகித்து சொல்லக்கூடாது பிரகரண கிரந்தங்கள்ல பேர். அந்த பிரகரண கிரந்தங்களில் தர்க்கங்கிரம், தீபிகா, முத்தாவளி, தினகரி, பிரகாசிகா இதெல்லாம் சேர்ந்தது. அவள் என்ன பண்ணிருக்கான்னா அந்த பிராச்சீன கிரந்தங்கள் நவீன கிரந்தங்களில் இருக்கிற விஷயங்கள்லாம் சாராம்சத்தை சுருக்கி எடுத்து எழுதியிருக்காள். ஆகினால் இது முதல்ல வாசியாதான் மேல் கிரந்தத்தில் பிரவேசம் ஏற்படும். அந்த உத்தேசம் பெரியவாளுக்கு இருந்திருக்கு. ஆகினால் இந்த தர்க்க சங்கர, தீபிகா, பிரகாசிக, தினகரி ஆக்கியானம் இதெல்லாம் பண்ண சொல்லி அவள் நியமித்து அந்த பிரகாரமாக அது நடந்துட்டுருக்கு. மற்ற வாத கிரந்தங்களுக்கும் யதாசக்தி பண்ணியாகிட்டோம். இன்னும் 2-3 எனக்கு வயசாகி கொடுத்து இருந்தாலும் கூட பல லௌகிக விஷயங்கள்லாம் மறதி. ஆனால் தெய்வத்துக்கு புஸ்தகம் பார்த்தா புரியுது. அதனால் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு அது சில காரியங்கள் செய்ய முடியும். நீங்கள் எல்லோரும் வந்து என்னுடைய காலம் ஒன்று கூட வியர்த்தமாகாத யதாசக்தி எல்லாருக்கும் உபயோகம் முடியாத காரியம் செய்ய முடியாது. பகவானையும் ஆச்சாரியாலையும் பிரார்த்திக்கணும். நீங்கள் என்னை வந்து ஒரு பொருளாக நினச்சி நீங்கள் கூட்டு கௌரவிச்சதுக்காக எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்து பிரார்த்திக்கிறேன். எல்லா மடாதிபதிகளும் அது கிரகிச்சிருக்காங்க. அது அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் சீக்கிரம் நியாயம் புரியறவாளுக்கு நியாய புஸ்தகம் போட்டேன். நியாயம் புரியாதவாளுக்கு எப்படி ஹியூமிலிட்டியோடு இருக்கணுங்கிறத சொல்லி கொடுத்தேன். இவ்வளோ அச்சீவ் பண்ணி இவ்வளோ பெரிய காரியங்கள் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த இதை செய்யறதுல நாங்களும் பாக்கியம் பண்ணியிருக்கோம். தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ் தி சான்ஸ்கிரிட் ப்ரொஃபிஷியன்சி இன் சான்ஸ்கிரிட் அவார்ட் ஃபார் ஸ்காலர்ஸ். அண்ட் திஸ் இயர் வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் தட் 3 ஸ்காலர்ஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா ஹவ் பீன் செலக்டட் ஃபார் தி கவட்டட் பிரசிடெண்ட் அவார்ட். Of course, Professor Krishnamurthy Sastrigal needs no introduction. So, he has done a very, very basic work. Every student who aspires to learn Veda goes and looks at the book, which he has very carefully edited over years. And the Pusa Granthatla Panni
அதில் ஒரு தப்பு கூட இல்லாத ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கார். அதுதான் பெரிய கான்ட்ரிபியூஷன் எங்களை பொறுத்தவரையும். He has been continuously teaching at this Madras Sanskrit College for over several decades and he continues to teach Veda and also higher text in Sanskrit for his students. Another very, very important is that he is very, very closely associated with the Kanchi Kamakoti Peetam and the Acharyas. We, the Adi Shankara Advaita as a center and the Mahalakshmi Matribhuteshwar Trust are very, very happy and fortunate to felicitate him on the receipt of this very coveted award from the President of India. I request the Chief Guest to honor Sri Krishnamurti Sastrika. Professor Francois Grimal, he is not able to attend this function today, but as he is out of station, he conveyed his apologies and he said he is mentally with us during the function. The next award was announced to Sri Samanta Shivacharya. Progressive education in the field of religion of Saivism and philosophy of Saiva Siddhanta can be equated with Samanta Shivacharya. He is an expert in Saiva Siddhanta and Saiva Agamas. They have been continuously editing these books at the French Institute Pondicherry for over 3 decades. And we are very, very happy to felicitate him on the receipt of this coveted President Award. In one of its very proactive steps, the government also honors young Sanskrit scholars with what they call as the Badrayan Samman. Professor Mani Dravid was one of the recipients several years before. Now we have another person from our own Madras Sanskrit College, Dr. K.S. Maheshwaran. Maheshwaran is a specialist in Vedanta, he is a faculty at Madras Sanskrit College. Earlier he studied at the Rashtriya Sanskrit Vidyapeeth Tirupati. He is a PhD in Vedanta and he had his Gurukulam with a student of Professor Krishnamurti Sastrikar, Dr. Satish, and then with Dr. V. Swaminathan Sastrikar. And currently he is reading higher text under Mani Dravid sir. He also had studied Mimamsa at with Dr. K. E. Devanathan of the Rashtriya Sanskrit Vidyapeeth Tirupati. We are very, very happy to honor, felicitate Sri K.S. Dr. K.S. Maheshwaran for the coveted Badrayan Samman Award. Every function, There is no marriage without payasam. We have to hear about the sage of Kanchi. Today, Professor Veenadhan has been kind enough to agree to talk a few words or a little elaborate lecture on the advent of a Mahan, the sage of Kanchi. I request Professor Veenadhan. Namaskaram. Peri periyada patti solradhanna modhalla aarambam ஈஸ்வரன் ராமாவதாரம் எடுத்தார் எதுக்குன்னா கிரகஸ்தாசிரம தர்மத்தை லோகத்தில் அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுக்காக சன்னியாசாசிரமத்தை அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுக்காக பெரியவாளுடைய அவதாரம் ரெண்டு அவதாரத்துக்கு வித்தியாசமே கிடையாது எப்படி ராமாவதாரத்தில் ராமனுடைய குணங்களை பார்த்தா அதே மாதிரி பெரியவாளுடைய குணங்களை பார்த்துட்டு இருக்கலாம்
ரெண்டு மூணு இன்சிடென்ட் மாத்திரம் சொல்கிறேன் பெரியவாளை பற்றி, ஏன்னா அவகாசம் இல்லாததுனால. பெரியவாள்கிட்டேருந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அடக்கங்கிறது பேப்பரில் எலக்ட்ரானிக் மீடியாவில் மாடஸ்டி இஸ் நாட் மை வர்ச்சு அப்படின்னு சொல்கிறவா இருப்பா, அதே சமயத்தில் பெரியவா தான் எனக்கு குரும்பா. ஆனால் பெரிய பெரியவருக்கு அடக்கம்தான் வர்ச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். உதாரணத்துக்கு என்னென்னா, பவன்ஸ் ஜேர்னலில் ரொம்ப வருஷம் முன்னாடி வாட் லைஃப் ஹேட் டாட் மீன் ஒரு சீரியஸ் போட்டால், எம்சி சக்லா சிபி ராமசாமி எல்லோரும் எழுதினான். கே பாலசுப்ரமணியம் இருந்தார் இல்லை சயின்ஸுக்கால பெரியவர், அவர் பெரியவாள்கிட்ட போய் எழுதணும் அப்படின்னார். என்ன சமாச்சாரம்னா, பெரியவா வாழ்க்கை என்ன சொல்லி கொடுக்குறதுன்னு கேட்குறா அப்படின்னார். பெரியவருடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன், வாழ்க்கை பிரதிக்ஷனை எனக்கு கத்தி கொடுக்குறது, கத்திக்கிற பக்குவம் எனக்கு வந்ததாக தெரியலேன்னார். ஆரம்பமே அப்படி. அடுத்தது 5/12/66, ஏன் கணக்கு கரெக்டாக சொல்கிறேன்னா, அந்த கிரீஸ் ராணி ஃப்ரெடரிக்கா அவள் பொண்ணு பிரின்சஸ் ஐரினி இவெல்லாம் பவரில் இருந்த நாள். அப்போது காலகசியில் தரிசனம், மகாதேவன் தான் அழைச்சிட்டு வந்தார், நான் முன்னாடி போயிருந்தேன். அந்த பெரியவாளை பார்த்து பேசுகிற போது அவள் சொன்னால், அந்த ராணி பால் பிரண்டன்ட்டேருந்து பெரியவாளை பற்றி நிறையா பெரியவாளை பற்றி சொல்லியிருக்கார், அவர் தெரிஞ்சுக்கிற பாக்கியம் பண்ணேன்னா. பெரியவர் என்ன பதில் சொன்னார்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பால் பிரண்டனால் தானே நானே லோகத்துக்கு தெரிஞ்சேன்னா. சொல்ல வேண்டிய வாக்கியம் வேறு யாராவது சொல்லும்போது, இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு கூட கூட சொல்லுவோம். பெரிய பெரியவர் என்ன சொல்லி கொடுத்தார், பால் பிரண்டனால் தானே நானே லோகத்துக்கு தெரிஞ்சேன் அப்படின்னு சொன்னார். அதனால் வாழ்க்கையில் பெரியவா சொன்னது என்னென்னா, அடக்கம்ங்கிறது முக்கியம். அது இல்லாத இருந்ததுன்னா எத்தனை இருந்தால் அடக்கம் அமரர்கள் ஊய்க்கும்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம், ஆனால் அடக்கம் வரதில்லை. அது அது என்னமோ வந்துடுத்து. கரெக்டாக பெரியவர்கிட்டேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது என்னென்னா, பெரியவருக்கு ஒரு வருத்தம் உண்டு, தான் சொல்லி யாரும் ஒருத்தரும் கேட்குறதில்ல. கேட்காததுக்கு காரணம், அவா பேரில் தப்பு இல்லை, எனக்கு தபஸ் போடலேன்னு விடுவார். நான் சொல்லி கேட்குற அளவுக்கு தபஸ் எனக்கு போடலன்னு சொல்லி முடிச்சுப்பார். அது என்ன சொல்கிறேன்னா, ரெண்டு இன்சன்ஸ் சொல்கிறேன். இப்போது பெரியவா வந்து சர்வ வியாபக சைதன்ய ரூபத்தில் இருக்கார். நம்ம சாதாரணமாக பிரார்த்திச்சுட்டால் நியாயமான பிரார்த்தனைகள்லாம் உடனே நிறைவேறிவிடும். லாட்ரி சீட்டு ஒன்றுன்னு அவர்கிட்ட போனால் நடக்காது. இதெல்லாம் நியாயமான பிரார்த்தனைகள் எதுவும் நிறைவேறும். ஆனால் எனக்கு வருத்தம் என்னென்னா, அந்த பாடிலி ஃப்ரேமில் இருந்துட்டு அவருடைய ஒரு பேச்சு, அவருடைய ஒரு அனுகிரகம், அவருடைய ஒரு உபதேசங்கள் கேட்க முடியாது போயிட்டு தான் சித்தியானத்துக்கு அப்புறம். ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் சின்ன வயசாக இருந்தேன், 10 வயசு இருந்திருக்கோம், திருக்கண்ணபுரம் இப்போ 94 முன்னாடி நடந்த சமாச்சாரங்கள் தான் நான் சொல்ல முடியும், ஏன்னா அதுக்கப்புறம் பெரியவா பாடிலி ஃப்ரேமில் இல்லை. திருக்கண்ணபுரங்கிற ஒரு கேம்ப்பு, ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியாச்சு பெரியவா உபன்யாசம் பண்ண போகிறான்னு. அப்போ இந்த மடத்தில் இந்த புலியினுடைய தலையை பாடம் பண்ணி ஒன்று இருந்தது, புலி தோல், அந்த காலை உதஞ்சின்னு பெரியவர் வந்து உட்காந்துட்டார். மண்டபம் பூரா ஜனங்கள் கூடியிருக்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஏதோ மணிக்கணக்கில் பேச போகிறார் பெரியவர்னு. மொத்தம் 3.5 நிமிஷம் பேசினார். என்ன ஏறினார், எல்லோரும் எளிமையான வாழ்க்கை நடத்துங்கோ, ஒத்தரும் வரதட்சணை வாங்காதீங்கோ, ஒத்தரும் பட்டுப்புடவை கட்டிக்காதீங்கோ, நமுதான வயசான குழந்தைகள் ஆற்ற விட்டு போகிறதா இருந்தால் நமுதான ஆசாமியோட அனுப்பிச்சு காலாகாலத்தில் திருப்பி ஆற்று காய்ச்சின்னு வந்துருங்கோ, எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, நாராயணா நாராயணா நாராயணன் சொல்லி கீழே இறங்கிட்டார். இறங்கினோடனே வாஞ்சிநாதர் என்ன பிரதான புருஷர் மனத்துக்கு, ஏன் வாஞ்சி நான் நிறையா பேசினேன், எல்லாருக்கும் வருத்தமோ அப்படின்னு கேட்டார். அவர் தம்பங்குக்கு என கூட தான் வருத்தம்னு சொல்லி வச்சார். பெரியவர் சொன்னார், என்னை பார்க்காத நேஷனல் லீடர்ஸ் கிடையாது, நான் பார்க்காத வித்வான்கள் கிடையாது, அவ்வளவு பேரே என்னை மேதைன்னு ஒத்துனுட்டான், ஒத்தனாவது நான் சொல்லி கட்டதாக தெரியல, ஏதோ 4 வாரத்தை ஆணி அடித்த மாதிரி சொல்லுவோமே கேட்க மாட்டாளங்கிற ஆதங்கத்தில் சொன்னேன் என்ன. எப்படி இப்படி சொன்னதுக்கு, நான் அடுத்தது கதைக்கு நான் சொல்ல போகிறது எத்தனைன்னா, 40 வருஷம் 45 வருஷம் 50 சொல்ல போகிறேன். அந்த அப்புறம் இந்த ராணியெல்லாம் வந்துட்டு இருப்பா, நான் பெரியவாள்கிட்ட அழைச்சின்னு போகிறது மகாதேவன், நான் எல்லோரும் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போவோம். ஒரு நாள் பெரியவாள்கிட்ட சொன்னேன், நான் 2 நாள் வரல என்ன, ஏன் என்ன காரியம் என்ன, ஊரில் ஒரு கல்யாணம், ஊருக்கு போய்ட்டு வந்துடுறேன் என்ன, ஊருக்கு போய்ட்டுவா கல்யாணம்னா ஓதி விடணும், அப்புறம் வரல வெத்தலை பாக்கு போய் கொடுப்பா, பெரிய மனுஷத்தனமாக திண்ணையிலே வச்சுட்டு வரப்பாது, கையில் எடுத்துன்னு வரணும்லாம் சொன்னார். ஒன்றும் கேட்டுண்டு நான் இங்கேயிருந்து போனேன், போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணி இதே மாதிரி வெத்தலை பாக்கு வாங்கி விட்டேன். அந்த கல்யாணம் அப்பா என்ன பண்ணார், பெரியவர் அவர் அப்படியே இந்த வீணா சாஸ்திரத்தில் அப்படியே உலகத்திலே சரஸ்வதி மாதிரி பண்ணணும்னு ஒத்த காலம் நின்று பெரியவர் அவருக்கு எல்லா அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார்.
அந்த புருஷர் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டார். அவனை கிளம்புறவனை வெளியே கல்யாண பத்திரிக்கையை பார்த்தியோன்னார். பத்திரிக்கையில் என்ன பிள்ளைக்கு பொண்ணும் கல்யாணம் அப்படின்னேன். இல்லை பாருன்னார். பார்த்தேன், பிள்ளைங்க பிள்ளைங்க கல்யாணம் தானே இருக்குன்னு. இல்லை ஒரு விசேஷம் பாருன்னார், நீங்களே சொல்லுங்க ஒன்று. காஞ்சி பீடாதியுடைய அனுகிரகத்தை முன்னிட்டுன்னு போடல, போடல பற்றியோ இல்லையோன்னு சொல்கிறார் இவர் எங்கிட்ட. என்ன நீங்களே விட்டலே அப்படின்னேன். வரதட்சணை வாங்கினா இப்போ போடக்கூடாதுன்னு பெரியவா சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ, நான் வரதட்சணை வாங்கிட்டேன் அதனால் போடலன்னார். ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் இப்போ எனக்கு. நாங்கள் சரின்னு கேட்டுன்னு வந்துட்டேன். காஞ்சிபுரம் வந்தேன். பெரியவர் கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்தேன். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது விசேஷம் உண்டானார், ஏதாவது விஷயம் சொல்லாத இருப்பார். இன்னும் அவருக்கு தான் பிள்ளை, அவருக்கு தான் வருத்தம். கொஞ்சம் என்ன வருத்தம், பிள்ளை கல்யாணம் என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி பெரியவாளுடைய அனுகிரகத்தை முன்னிட்டுன்னு போடல, அவரே தான் கூப்பிட்டுங்கிட்ட காட்டினார் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஏன் போடலையா அப்படின்னார். வரதட்சணை வாங்கினா போடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிற முதல்ல மடத்தில் வாங்கி விட்டேன் போடலேன்னு அவர் தான் சொன்னார் அப்படின்னேன். பார்த்தியாடா, உன் பேரை விட்டாலும் விடுவேன், இந்த வரதட்சணை வாங்காத இருக்கேன்னு விட மாட்டேன்னு வாங்கியிருக்காங்க பார்த்தியா அப்படின்னு. யார் கேட்டால், பெரியவர் சொல்கிறத யார் கேட்டால் சொல்லுங்க. ஆனால் பெரியவர் வந்து குறை சொல்லப்படாதில்ல. இன்னொருத்தர் பற்றி அடுத்த க்ஷணம் என்ன பண்ணார்னா, ஆனால் ரொம்ப நியாயமான மனுஷன்டாவும் வந்து வரதட்சணையும் வாங்கி என் பேரை போட்டிருந்தா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் போவர் கிடையாது, நான் என்ன பண்ண முடியும், சத்தியசந்தன் தான் அப்படின்னு அப்படி அப்படி சமாளிச்சு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பெரியவர் இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுன்னு தான் நினச்சி எல்லாத்தையும் செஞ்சார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டார். நம்ம பொறுத்துன்ட்ருக்கிறது இருக்குது. ஒரு ஊரில் இந்த டிஎம்பி மாதேனுங்க டைரக்டர் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டுக்காக ஒரு புஸ்தம் எழுதினார் சங்கராச்சாரியா. இதை பெரியவா பார்த்துட்டா தேவையில்லையன்னார். ரெண்டு காப்பி எடுத்துட்டு ராஜமண்டரி கேம்ப் 66 பெரியவாள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு நான் ஒன்று வச்சு நின்றுருந்தேன். படிச்சுன்னு வந்தார், அப்படியே மூடினார். முடிட்டு சொல்கிறார், இதில் அம்மாட்ட பக்தி உண்டுங்கிறதுக்காக என்ன எழுதியிருக்குன்னா, நான் உனக்கு வந்து கடைசி காலத்தில் கிருத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டார் பகவத்பாதர். எப்படி சன்னியாசாசிரம இருந்தாலும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க மாதிரி விழுந்துருத்து. பெரியவா சொன்னான், பகவத்பாதர் சாஸ்திரத்தை மீறினதும் இல்லை, மீறுறேன்னு சொன்னதும் இல்லை, சொல்லு அப்படின்னார். விஸ்வேஸ்வர ஸ்மிருதியில் ஏகபுத்திர விஷயமாக இருந்ததுன்னா முத நாள் காரியம் மாத்திரம் அப்பா அம்மாவுக்கு பண்ணணும்னு இருக்குது. அந்த காரியத்தை பகவத்பாதால் சாஸ்திரத்தை அனுசரித்து செஞ்சார். இந்த மாதிரி எழுதப்படாது அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பெரியவா எப்படி இருந்தான்னா, சாஸ்திரத்தை மீறினதும் இல்லை, மீறேன்னு சொன்னதும் இல்லை, ஜென்மா பூரா 13 ஆரம்பித்த சக்கரம் அப்படி இருந்தார். அதே மாதிரி காக்கிநாடாலேருந்து ஒரு ஊருக்கு வரோம், பல்லாக்கில் வந்துட்டு இருந்த டைம். ஏதோ பேசுகிற போது ஏதாவது சொல்லிட்டு வரணுமோ இல்லையோ, அங்கே மனுஷா நம்ம மனுஷா தான். இந்த சூரியனை பார்த்துன்னு நம்ம போகிறோம், நிழல் நம்ம அறியாத பின்னாடி வந்துடும். இதை விட்டுட்டு நிழலை பிடிக்கணும்னு திரும்பினோம்னா நம்ம போக போக நிழல் போயின்ண்டே இருக்கும். சூரியனை நோக்கி போயின்னு இருந்த மார்க்கத்துலேருந்து திரும்பினவங்க தான் மிஞ்சும். அந்த மாதிரி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிற லட்சியத்தை நோக்கி நம்ம போயின்ண்டே இருந்தோம்னா பதவி புகழ் பணம் மூணும் தன் அறியாத வரும். இதை விட்டுட்டு இதில் ஏதாவது ஒன்றையோ மூணையுமோ பிடிக்கணும்னு திரும்பினா நிழல் போகிற மாதிரி போயின்ண்டே இருக்கும், பிடிக்க முடியாது. லட்சியத்தை நோக்கி போயிருந்த மார்க்கத்துலேயும் திரும்பினவங்க தான் மிஞ்சும் அப்படின்னு சொன்னார். பெரிய உபதேசம். நான் எல்லா இடத்துலையும் சங்கரவியார் அங்கங்கே உபன்யாசம்லாம் சொல்லி விடுறது. இது இந்த கொல்லாசத்திரம் இப்போ இடிச்சாச்சு. கொல்லாசத்திரம் பழைய கொல்லாசத்திரத்தில் பெரியவாக இருந்தபோது 10-15 பேர் நின்றுட்டு இருந்தா. ஏதோ பேச்சு வந்தது, நான் பேசவே மாட்டேன், கேட்டுகிட்டு இருப்பேன், கே நின்றுட்டு இருந்தேன். ஏதோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்தோடனே இந்த பதவி புகழெலாம் ஏதோ வந்து பெரியவா சொன்னேன். பெரியவா கூட சொல்லியிருக்காளோ இல்லையோன்னு சொல்லிவிட்டேன். என்ன சொன்னேன் அப்படின்னார். இதை சொன்னேன், நான் அப்படி சொல்லலையேன்னு. இருக்கிறோம் எல்லோரும் சிரிக்கிறான். இல்லை காக்கிநாடாலேருந்து ராமச்சந்திரபுரம் போகிற போது எல்லாம் சொல்லி பார்த்தேன் அப்படின்னு கையை கட்டுறார். பார்த்தேன், எனக்காக இது தோணாது, பெரியவாளை தவிர எனக்கு உபதேசம் பண்ணுறவாலும் கிடையாது இது அப்படின்னு. என்ன சொன்னார் தெரியுமா, அதுக்காக சொல்லப்பா, நான் என்ன சொன்னேன்னா லட்சியத்தை நோக்கி போயின்ட்டுருந்தா பதவி பணம் புகழ் மூணும் வேண்டாம் வேண்டான்னு உதறினாலும் வருவேன்னு திறத்தின்னு சொன்னேன், அந்த எம்பசிஸை ஒட்டியே அப்படின்னார். எப்படி வாழ்க்கையை பெரியவா அமைச்சுட்டுருக்காங்கிறத பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைச்சின்றது எப்படின்னா அந்த மாதிரி அமைச்சுட்டார் பெரியவர். அவர்
கர்மனா மனசா வாச்சா எந்த யாருக்காவது அவர் ஒரு மாறுதலாக ஒரு துரோகம் பண்ணியிருப்பதா கிடையாது ஜென்மாவில். அந்த மாதிரி ஒரு வியக்தி இருந்தார். அந்த ஒரு உபதேசம் பண்ணுற பிரக்கிரியை அவர் மாதிரியே நம்மளால் யாராலையும் உபதேசம் பண்ண முடியாது. ஒரு ஒரு கிராமத்துலேருந்து கிளம்ப போகிறார். பல்லாக்கில் போயிட்டு இருந்தனால் ஊர் ஜனங்கள்லாம் வந்தாச்சு, மந்திராட்சத்தை கொடுத்தாச்சு. ராத்திரி 8:30 இருக்கும், கதவை சாத்திட்டார் பல்லாக்கு. சாத்திரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார், நீங்கள் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டார். அடுத்த கேம்பு 12 கிலோமீட்டர் தாண்டி, இது ராத்திரி தூக்கம் இல்லாத இந்த ஊரில் இருக்கிறவங்க பூரா ஒத்தருக்கு ஒத்தர் பேசிட்டு என்ன தப்பு பண்ணணும்னு புரியாது. காலங்காலத்தாலும் இதாக எழுந்தான் 5:30 அன்றைக்கி தான் எழுந்துட்டு சாணங்கன்னு பண்ணிவிட்டு வாத்தியாரையும் அழைச்சுன்னு இங்கேருந்து போய் சேர்ந்தான். பெரியவர் என்ன தப்பு பண்ணலான்னு கேட்கலே வந்திருக்கீங்களோ அப்படின்ட்டார். ஏதோ அப்படின்னா ஒரு தப்பும் பண்ணலை. கிராமத்துலேருந்து ஒரு சன்னியாசி கிளம்புறதா இருந்தால் ஏதாவது தவறுதல் நடந்திருந்தால் க்ஷமிச்சுங்கன்னு சொல்கிறதுங்கிறது சம்பிரதாயம், அதை சொல்லி கொடுத்தேன்னார். இதுக்கு சொல்லி கொடுக்குறது எப்படியே ராத்தூக்கம் இல்லாத பண்ணிட்டு, அதாவது உபதேசம் பண்ணுற பிரக்கிரியை அதை அதால் என்னமால முடியாது. நம்ம பஞ்சாநாட்டு சுவாமிகள் உங்களுக்கு பழக்கம், காசியில் சன்னியாசம் வாங்கிவிட்டார், மடத்தில் வந்திருந்தார், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். சலுகையோடு பேசலாம்னா பெரியவாள்கிட்ட பேசுகிறதில்ல அவர் ஒருத்தர். அவர் சொல்லுவார், இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த ஏத்தாத்துக்காரன் வச்சுட்டே இருக்கவும் அவனுக்கு நல்ல புத்தி வரணும், அனுகிரகம் பண்ணணும்னு அறிவார். எங்கே 52 வருஷம் முடியும்னா வியாச பூஜையில் அந்த நாராயணசாமிங்கிறவன் வெய்யறாங்கிறே அவன் எப்படி அப்படின்னு கேட்டால் பெரியவர். அவனோட பழைய இருக்கான், சின்ன வயசுலேருந்து இன்னி வரையில் ஒரு நல்ல காரியம் பண்ணதில்லைன்னார். அப்போ எதுக்கு சிபாரிசு பண்ணுறேன்னு, அதான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்து பழைய விட்டேன் அவன் நல்ல புத்தி வரட்டுமேனு கேட்குறேன், வீணாக போகிறானேன்னு. வெய்யப்படுறவர் எத்தாத்தில், வெய்கிறவர் இந்தாத்தில். இப்போ பெரியவர் கூப்பிட்டு என்ன பண்ணணும், அப்பா அதெல்லாம் செய்யாதேன்னு விட்ட. நேராக அந்த ஊரில் பரத்வாஜ ஆசிரமம், ராமர் கண்ணால் இன்னி பூரா பார்க்கணும், அந்த கோயிலுக்கு வந்தார். அங்கே அரங்கநாதர் சன்னதி தெக்க பார்க்க, இந்த வெய்யப்படுறவர் இருக்கார், அவர் ட்ரஸ்டி, அவர் எதுக்கு நிற்கிறார். பெரியவர் வந்து நின்னோன்னே, ரங்கநாத தட்சிணாமூர்த்தான் தெக்க பார்க்குறதுல ஆத்மக்யான உபதேசம் பண்ணுறாங்கிறா, ரங்கநாதரும் அதே மாதிரி இது பண்ணுறா, பெரிய விசேஷம் அப்படின்னு பெரியவர் சொன்னார். பெரிய விசேஷம், பெரிய விசேஷம்னார். அவர் பெரிய விசேஷமும் இல்லையோ, இங்கே ஏதாவது ஒரு பிரதிஜை பண்ணால் காப்பாற்றணுமோ இல்லையோ, அவசியம் காப்பாற்றணுன்னா. அதனால் உங்கள் எழுத்தாத்துக்காரன் உன்னை என்ன வயசாலும் கோச்சுக்கிறதுலேன்னு பிரதிஜை பண்ணிக்கொண்டார். எங்கள் என்ன உபதேசம், இதுதான் பெரியவர் பர்சனாலிட்டி ஆஃப் இஸ் ஓலினஸ்னால் இப்படி தான். அந்த மாதிரி அவரால் யாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஒரு இடத்துல முடியும்னா வியாச பூஜையில் ஏறி லேண்டிங்கில் விசிராந்தி பண்ணிவிட்டார். அதுக்கு முன்னாடி ஒருத்தன் அந்த மொட்டை மாடியில் போய் படுத்துனுட்டான். ராத்திரியில் அவன் கைகால விழுந்ததாக எழுந்துன போது பெரியவர் பேரை காலை வச்சுட்டான். அவள் எழுந்திருக்கா, எல்லோரும் சத்தம் போட அவனும் என்ன உடைய ஏற்படையினு தள்ள அடிச்சுக்கணும் ராத்திரி 11 மணிக்கு. பெரியவா அசங்கணுமே, ஏகடா தள்ள அடிச்சுக்கிற அப்படின்னார். இதுமாதிரி அபராதம் பண்ணிட்டேனே அப்படின்னா கன்னத்தில் போட்டுக்கேண்டா அப்படின்னார். முடிச்சு விட்டார். சமாச்சாரத்தை ரெடியூஸ் பண்ணுறதுல அவர் அதேமாதிரி முடிச்சு. அது மாதிரி பெரியவாளை நினச்சி நினச்சி அந்த ஒரு ஒரு காரியமும் இதே மாதிரி தான். ஹியூமர்னால் பெரியவா மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. மடத்தில் ஒரு மடத்துலேயே இருந்து அதுக்கப்புறம் சன்னியாசாண்டு ஒரு சுவாமியில் இருந்தார், ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் பெரிய வித்வான், ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துடுத்து. ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் போய் பெரியவாள்கிட்ட, பெரியவாருமே ஏதாவது சொல்கிறாருந்தா என்னை கூப்பிட்டு சொல்லிவிடணும், அவர்கிட்ட சொன்னால் அவர் என்னை வந்து ஏதோ கேட்குறார் கோச்சிக்கிறார், நான் ஏதாவது சொன்னால் எதிஷாப்பம் வந்துடும் போல இருக்குது அப்படின்னார். சரி சரி போ அப்படின்ட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்தார், சுவாமியெல்லாம் இருக்கிறவர், மனத்திலே ரொம்ப நாளாக இருந்தவர். எட்டிக்கெட்டில் எதுன்னார், எழுதாரேன்னார், கன்னடம் தெலுங்கில் போட்டு கொப்பளிக்கிறார். பெரியவா அப்படியே கேட்டுட்டு இருந்தார். சுவாமியில் ரெண்டு பேரும் வாயால் தானே சண்டை போட்டேள் அப்படின்னார். அவருக்கு டென்ஷன் குறைஞ்சி போச்சு. இல்லை எதுக்கு கேட்குறேன்னா, வாயை தாண்டி உங்கள் சண்டை போயிருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவர் தான் கஷ்டப்பட்டுருப்பார், ஏன்னா உங்கள் கையில் குச்சி இருக்கு அவர்கிட்ட இல்லையோ இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் ஒன்று அந்த ஃப்ரேம் அதை அதெல்லாம் அந்த ஹியூமரை சசிக்க முடியாத பெரியவா போயிட்டாலேன்னு தான் வருத்தம். என்ன சொல்கிறாள், அதிர்ஷ்டானத்தில் இருக்கார், சைத்தன்யம் அனுகிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு உபதேசங்கள் பண்ணுறது. ஒரு இடத்துல ரெண்டு பேர் நின்றுருக்கா, நல்ல வயசான 45 வயசு இருக்கும், பக்கம் நின்றுருக்கா. பெரியவர், ஹே இவா ரெண்டு பேரும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவா, ரெண்டு பேரும் சகோதரர், ரெண்டு பேருக்கும் நிறையா பணம் இருந்தது, அந்த பேச்சுவார்த்தை கிடையாது, இவர் ஒரு வக்கீலு கொடுத்தார், அவர் ஒரு வக்கீலு கொடுத்தார், பணங்கள்லாம் ஆயிடுத்து, இப்போ ஒத்துமையாக இருக்கா, எப்படியே சிம்பிளாக சொல்லுவார். யா அவரை என்ன பண்ண முடியும், என்ன கோச்சிக்க முடியும், இங்கே சொல்லுங்க.
அது மாதிரி இன்னும் ஒன்று நான் ரொம்ப சொல்கிறதில்ல, இதாக இருந்தாலும் இந்த தடவை சொல்லி ஒன்று தோணிப்படுத்து. பசிய தச்சக்ஷபூஷணும் தக்கர்ணகான் இருக்கு. ஜீவன் முக்தனுக்கு கண் இல்லாத பார்க்க முடியும், காது இல்லாத கேட்க முடியும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தர் பழக்கம் உண்டு, ரொம்ப பெரியவர். அவருக்கு பெரியவாள்கிட்ட பக்தி கிடையாது, ஆனால் பயம் உண்டு. எப்போதும் வச்சுட்டே இருப்பார் பெரியவாள். பெரிய வித்வான். நான் எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தியில் படிச்சுட்டு இருக்கேன், கிளம்பர் போகிறேன். ஏன் போய் சாமியாரை பார்க்க போறியோ அப்படின்னு கேட்டார். அவர் குடிவாடாவில் இருக்கா பெரியவா. பெரியவாளை பார்த்து தரிசனத்துக்கு போகிறேன்னு கேட்கல, சாமியாரை பார்க்க போறியோ அப்படின்னார். ஆமாம், பெரியவாளை பார்க்க போகிறேன். ஒரு 90 வாங்கிட்டு வாங்க வரபோதோ அப்படின்னார். எப்படி? சரி, நான் சரின்ட்டு போய் 10 நாள் 15 நாள் இருந்தேன் கேம்பில். கிளம்புற போது 15 நாள் கழிச்சு நான் ஊருக்கு வரபோது கூட அந்த சாட்சியில் பார்த்தேன், பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கிடுவான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு 2 தப்படி அப்படி நகர்ந்து முன்னாடி வந்தார் தண்டத்தோடு. இப்படி பார்த்து சாட்சியல்வாள் பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கிடுவான்னு சொன்னார் அவங்ககிட்ட அப்படின்னார். இவர் சாமியார்கிட்ட 90 வாங்கிடுவான்னு இருக்கார், பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கிடுவான்னு. நான் என்ன அந்த இடத்துல இல்லை சாமியார்ட்ட 90 வாங்கினான்னு சொல்ல முடியாது. ஆமாம், இல்லை பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கினான்னு சொன்னாலும் சொல்லிட்டேன். சரின்னு விட்டுட்டார். ஜனங்கள் வரா பேசிகிட்டே இருக்கும். மடத்து சம்பாதத்தில் கொஞ்ச நாளைக்கு போச்சுன்னா அப்படியே போய்டும்னு நினச்சின்னு நான் இப்போ சாது இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே இந்த காரைக்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுப்புற ஒரு ஃபென்சிங் போட்டிருப்போம், நீ பார்த்துருக்கியோ? நான் பார்த்ததில்லை. என்ன அது எதுக்குன்னா, இங்கேருந்து இந்த ஃப்ரெஞ்சு டெரிட்டரியிலேருந்து கஞ்சா கடத்தின்னு போகிறத செக் பண்ணுறதுக்காக போட்டிருப்போம். அந்த இடத்துல போலீஸ் பெட்ரோலிங் இருக்கும். அங்கே என்ன பண்ணால், 2 பேர் தலையில் ஒருத்தன் அப்படியே ஜடையக்க மாதிரி கட்டின்ட்டான், ருத்ராட்சத்தெல்லாம் வச்சுட்டான், வந்து அதுக்குள்ளே கஞ்சா வச்சுக்கிட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணால், விபூதி விபூதிலாம் போட்டுண்டு ஒரு கூஜா ஒன்று தலையில் அடிச்சு அப்படி வச்சுருந்து தூக்கிட்டு போகிற ஆச்சாரத்தோடு வரா மாதிரி இருக்குமோ இல்லையோ வச்சுருந்து போகிறான், அதுக்குள்ளே கஞ்சா வச்சுன்னுட்டான். 2 பேரும் அந்த பார்டரை கிராஸ் பண்ணுற போது என்னாச்சுன்னா, அவனுக்கு ஒரு பெரியவர் அதெல்லாம் ஜோராக சொல்லுவார், நர்வஸ்னஸ் வந்துடுத்தவனுக்கு. அப்போது இந்த முன்னாடி இந்த ஜடை தெரிச்சுன்னு போகிறானே அவன் என்ன பண்ணால், ஏதாவது இந்த நாயன்மார்கள் பாட்டு பாடுவோமேனு செம்பொர் ஜோதியே அப்படின்னு போட்டான். செம்பொன்னாக இருக்கக்கூடிய ஜோதியேங்கிறதுக்கு செம்பொர் ஜோதியே அப்படின்னான். இவனுக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கு செம்ப ஜோதின்னு சொல்கிறான், பரிசோதனை பண்ணுன்னு சொல்கிறான்னு காதில் விழுந்துருச்சு. நான் ஒன்றுமே சொல்ல எதுக்குடா என்னை காட்டி கொடுக்குறான்ட்டு இவன் என்ன பண்ணான், ஜடைய ஜோதின்னான். அவன் நான் ஒன்றுமே சொல்ல எதுக்குடா இவன் என்ன காட்டினா செம்ப ஜோதின்னா மாட்டினுட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, சாமியார்ட்டையும் போக்கிரிகள் உண்டு அப்படிங்கிறார். என்ன வார்த்தை, இந்த வார்த்தை கரெக்டாக விழுது பாருங்க. இதெல்லாம் சரியாக மாட்டி நோட்டமே இப்போ நம்ம என்ன பண்ண பசாது இருந்தேன். அப்புறம் சரி அதை பேச்சு போயிடுது, சரி போய்ட்டு வா அப்படின்ட்டார். என்ன சாட்சிகளுக்கு பிரசாதம் அப்படின்னு 90 தானே, அப்புறம் கொடுத்தனுச்சா போகும் போ அப்படின்ட்டு. எப்படி இந்த மாதிரி எங்கே நினச்சி பார்க்க முடியுமா நம்மால? அப்படி இருந்து அவரே பெரியவர் அப்புறம் சொல்லுவார், இருந்தால் இப்போ போய் சாட்சிவாளுக்கு எங்கிட்டையும் பக்தி வந்து பரமேஸ்வரன்ட்டையும் பக்தி வந்துருக்கூடா கொஞ்சம் கொஞ்சம் அப்படிம்பார். பெரியவருடைய பேச்சுக்கு சொல்கிறேன் நான், அவர் யார்கிட்டையும் அவருக்கு துவேஷம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதையும் மனசனால் நினச்சி கூட பார்க்க மாட்டார். அவர் அப்படி ஒரு வியக்தியாக இருந்துட்டு போனவர். யாரை பற்றியும் குத்தம் சொல்லவும் விட மாட்டார். குத்தம் சொன்னாலும் அதை எல்லாத எப்படி பண்ணணுங்கிறதுக்காக சொல்லுவார். 60வது வருஷத்தில் என்னாச்சுன்னா, ஜெயேந்திர சரஸ்வதிக்கு தான் 5 நிமிஷம் சொல்லாமல் சந்திரசேகர் சார் முடிச்சுட்டுமா, 60வது வருஷம் இளையத்தங்குடியில் கேம்பு மாண்டலிக சாஸ்திரியல் படிப்புக்காக அனுப்புகிறா. அவரை காரில் அழைச்சி வந்துடுறேனா வேணா, நான் ரயிலில் அவர் வேணுட்டார். திருமயங்கிற ஸ்டேஷனில் மனுஷியாக வந்துடுவா, உங்களை அழைச்சிப்பான்னு சொல்லிவிட்டார். இண்டோசனில் ஏறி உட்காந்துட்டார். திருஷாவளி தானுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் எதிர்க்க இவர் சீட்டுக்கு எதிர்க்க ஒருத்தர் நல்ல ருத்ராட்சங்கள்லாம் போட்டுண்டு, சால்வையெல்லாம் போட்டுண்டு நல்ல ஒருத்தர் உட்காந்துட்டார். இவர் சம்ஸ்கிருதத்தில் கேட்டார், உங்களை பார்த்தா மடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது, எனக்கு நவ்யஸ்ரீஜர் நாளுக்கு வித்யாபியாசத்துக்காக என்னை வர சொல்லியிருக்கா, போயின்னு இருக்கேன்,
திருமயங்கிற ஸ்டேஷனில் இறங்குன்னு சொல்லியிருக்கா. ஆந்திர தேசம்னா தமிழ் தெரியாது, அதனால் நீங்கள் ஒரு வாக்கு சகாயம் பண்ணுங்கன்னு கேட்டார். அவருக்கு நம்ம விட்டுட்டு ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து நம்ம மடத்தில் போடுறாருன்னு துணித்தோம், என்ன அழுவத் தெரில. மட்டம் வா காஞ்சி நஜானே அப்படின்னு அந்த நல்லா தான் சமுத்திரம் தெரியும், வேறு ஒரு அழுவந்து இதை சொல்லிவிட்டார். இவர் யதார்த்தமாக இருக்கிற பெரிய பிரபு, ஒரு அமலாபுரத்தில் அவருக்கு எக்கச்சக்கமான ஏக்கர் அந்த மாநில சாட்சியில் அழைச்சின்னு போயிருக்கார். அந்த ஒரு கிராமத்துக்கு போனார். இவர் என்ன பண்ணார், இந்த திருமயம்னு ஹிந்தியில் எழுதியிருந்ததோ இல்லை தேவநாகரியில் எழுதியிருந்ததா டக்குன்னு இறங்கி விட்டார். இந்த எதிர்க்கு குழந்தவர் கீழச்சேவல்பட்டியில் இறங்கி மடத்துக்கு வந்துட்டார். மடத்திலே இருக்கார், ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, இவரும் பார்க்குறார் அவரும் பார்க்குறார், ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கல. அவர் கிளம்பின போனோன்னே மாண்டிய சாட்சியில் சொன்னார் ஜெயேந்திர சரஸ்வல் பெரியவர்கிட்ட, நீங்கள் ராஜகுமார ஸ்தானம், நான் வந்து இன்னொருத்தரை பற்றி பேத புத்தி பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது, ஆனால் யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுணுன்னு நான் வரும் வாக்கு சகாயம் கேட்டேன், வேறு ஒன்றும் கேட்டுள்ள. மடத்துக்கு வரார், மடத்தை சேர்ந்தவர், வாக்கு சகாயம் கேட்டேன், எனக்கு தெரியாதுன்னு விட்டார் மடமே, எனக்கு வருத்தமாக இருந்தோன்னு விட்டார். அப்போ பெரியவர் எப்படி வச்சுருந்தாருன்னா, அதிஷ்டானத்தில் அவர் வச்சுருந்தார் ஜெயேந்திரரை. இவர் கோவிலில் இருந்தார், பெரியவா நித்தியம் வருவா, அவர் வந்தனம் பண்ணுறதுக்காக அவர் அங்கே விட்டு வரக்கூடாதுன்னு வச்சுருந்தா. இதை சொன்னோன்னு என்ன பண்ணார் ஜெயேந்திரர், இன்றைக்கி என்ன 60 54 வருஷம் முன்னாடி ஜெயேந்திரருக்கு எப்படி இருந்திருக்கோம், டக்குன்னு எழுந்தார் தண்டத்தை எடுத்துன்னு வேகமாக பெரியவாருக்கு எடுத்து போட்டார். நாங்கள் பின்னாடி போனோம், உள்ளே போனார், வழியில் இருந்துட்டோம். 10-15 கழிச்சு ஜெயேந்திரர் சிரிச்சுட்டே வெளில வந்தார். என்ன ஆச்சு ஐயன் கேட்குறப்போ, நான் வேகமாக போனேன்னா பெரியவா ஸ்தானத்தை உட்காந்ததால என்ன சுவாமியில் என்னாச்சு என்னாச்சுன்னா என்ன, நான் ஒன்றும் இல்லை, இது மாதிரி சமாச்சாரம் நம்ம சாட்சிகளுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டார், சொல்லாத வச்சு விட்டார், இவெல்லாம் மடத்துக்கு வேண்டிவான்னு சொல்கிறமேலாம் நான் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தேன். இப்போது நீ அந்த அவர் நேர்மையாக நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறியோ அப்படின்னு கேட்டால் பெரியவா, ஆமாம் அப்படி தானே பெரியவால இவன் நம்ம சொன்னார், அவர் மாதிரி பிராமணிகன் லோகத்திலே கிடையாதுப்பான்னு சொல்கிறார். என்ன இப்படி உத்தரவாருதேன்னு கேட்டேன். திருமயம் ஸ்டேஷனில் இறக்கி விடுன்னார், இதுதான் திருமயம் ஸ்டேஷன்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறக்கி விடாது இருந்தார் பத்தியா, அவர் மாதிரி ஒரு மகானுபாவன் உண்டா, நீ என்ன பண்ணுற இன்னிலேருந்து அப்படி பாசியை தள்ளிவிட்டு ஜலத்தை பார்க்குறதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் ஜெயேந்திர சாஸ்திரி. இன்னமும் கூட சொல்லுவார், எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டத்துலேயும் பெரியவா என்னன்னு கேட்டால் தள்ளிவிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தார். ஒரு அம்பில் கிராமத்தில் சாப்பாடு நடந்தது, எங்கள் வாத்தியார் ஒருத்தர் பழுவூர் சாஸ்திரி இருந்தாங்க, வேடிக்கையாக அவர் என்ன பண்ணார், முனைகிண்டே பிசைஞ்சார் சாதத்தை, என்ன சாட்சியில் முனையண்டே பிசேரியல்னார், ஜீவம் ஜீவ பிரம்மைக்கு வந்தாலும் வந்துடும் போல இருக்கு, இந்த மடத்தை அண்ணன் ஒன்றும் ஒன்றும் சேர மாட்டேங்கிறதுன்னார். எல்லாரும் சிரித்தான். ஒத்த என்ன பண்ணால் கையை அலம்பலை, ஈர கையோட நேர பெரியவர் கிடக்கு வந்தான். இவரும் அவன் வரத்துக்கு காத்துட்டுருக்க மாதிரி உட்காந்துருக்கார் பெரியவர். ஆகாரங்களாம் ஆச்சா அப்படின்னு கேட்டார். ஆச்சு, ஆனால் என்ன ஆனால் பழுவூர் சாட்சியில் தான் கொஞ்சம் அசபியமாக பேசுவார். என்ன அசபியமாக பேசினார், ஜீவன் முக்தியாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஜீவபன்மைக்கு வந்தாலும் வந்து உங்களுக்கு சாப்பாடு சேரலைன்னு சொன்னார். எல்லாரும் ஹேளனமாக சிரிச்சா, யாருக்கும் கோபம் வரும். பெரியவா என்ன வசமாக ஆகாரம் அவன் சொல்கிறபடி தான் இருந்ததோ அப்படின்னு கேட்டார். ஆ அதுக்காக அப்படின்னு இல்லை, இப்போ நான் வருவார், நான் கேட்குறேன், அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, மடத்துக்கு கொண்டு எல்லாரும் கொற்றா திரவியங்களை அதை நன்னா பக்குவம் பண்ணி வரவாளுக்கு போடப்படாதாங்கிற ஆதங்கத்தில் சொன்னேன்னு சொல்லிடுறான்னு வச்சுக்கோ, நான் இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிக்கூட எனக்குன்னார். எப்படியே இதுதான் பெரியவர். அந்த மாதிரி யாராலையும் இன்னும் லோகத்தில் இருக்க முடியாது. ஒரு கங்கை, ஒரு சூரியன், ஒரு ஹிமவான், ஒரு சந்திரன், ஒரு பெரியவர். அந்த பாலகிருஷ்ண ஜோஷின்னு இருந்தார் குலபதி, குலபதி பாலகிருஷ்ண ஜோஷின்னு மகா பெரியவர். சங்கரவிகாரில் பெரியவாளை பற்றி லெக்சர் பண்ணும்போது சொன்னார், இட் ரெக்குயர்ஸ் ட்ரெமெண்டஸ் மிஸ்ஃபார்ச்சூன் டு எஸ்கேப் த கேஸ் ஆஃப் இஸ் ஹோலினஸ்னார். நானும் மெக்காலை காலையெல்லாம் நட்டு பண்ணியிருக்கேன், இந்த இங்கிலீஷே கேட்டதில்லை, நான் அரண்டு போட்டேன் கொஞ்ச நாள். இட் ரெக்குயர்ஸ் ட்ரெமெண்டஸ் மிஸ்ஃபார்ச்சூன் டு எஸ்கேப் த கேஸ் ஆஃப் இஸ் ஹோலினஸ் அப்படின்னார். அவர் சிவாஸ்தானத்துக்கு வந்தார் தேராம்பாக்கத்துக்கு, பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் பெரியவாள்கிட்ட. இந்த எஸ்ய அனுபவபுரியந்தா தத்துவ புத்தி பிரவர்த்ததே தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சந்தே சர்வபாதகைன்னு சூத்தசமித்த வாக்கியம், யாருடைய மனசு ஆத்மஸ்வரூபத்தில் நினைச்சிருக்கோ அவர் கண் பார்வை யார் பேரில் போட்டாலும் சர்வபாதங்களும் போயிடும் அப்படின்னு இருக்கு. அந்த ஸ்லோகத்தை சொன்னேன், எஸ்ய அனுபவபுரியந்தா தத்துவ திருஷ்டி பிரவர்த்ததே தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சந்தே சர்வபாதகைன்னு
ஆமாம் சூத சமீத வாக்கியம் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னா பெரியவர் பெரியவர் வந்து இங்கிலீஷில் சொன்னார் இட் ரெக்வயர்ஸ் ட்ரெமெண்டஸ் மிஸ் ஃபார்ச்சூன் டு எஸ்கேப் த கேஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ்ன்னு சொன்னார்ன்னு தன் சமாச்சாரமாக இருக்கிறதுனால பெரியவா எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணான்னா இப்போது இது சம்ஸ்கிருதம் நல்லா இருக்குங்கிறியோ இங்கிலீஷ் நல்லா இருக்குங்கிறியா நீ இப்போது அப்படின்னார் சரின்னுட்டேன் கும்பிடு போட்டேன் இதுதான் பெரியவர் அந்த மாதிரி ஒரு லோகத்தில் அவர் பேசுகிறது ஏதாவது சொன்னால் இது என் ஸ்தோத்திரம் மேலே அப்படின்னு தள்ளிவிடுவார் அந்த மாதிரி இருந்தார் அவருடைய ஒரு கொச்சி மகாராஜா ஒரு அவரை பற்றி எழுதியிருந்தார் ஒரு சமயத்தில் 60வது வருஷத்தில் எத்பத பத்ம நமஸ்யா அகிலாக ஷாலினி கங்கா யாருடைய பாதத்தில் பண்ணுற நமஸ்காரங்கிறது சர்வ பாபங்களையும் போக்குற கங்கைக்கு சமானமோ அப்பேற்பட்ட பெரியவான்னு அப்பேற்பட்ட பெரியவா The Mahalakshmi Matribhuteshwar Trust is involved in the yeoman service of building a mani mantapam for His Holiness at the Oririkai village. The mani mantapam, the major portion of the work is completed. Currently we are pursuing the building of the Nandi mantapam. After that there will be a major compound wall construction that for a rock lake sage. We don't want to put any concrete there, so every inch is built using stone, granite stone. I request all of you to please visit Oririkai whenever you find time, and also take your friends. And it's very, very difficult. It requires tremendous misfortune to escape the grace of His Holiness. I'm sure you'll get the blessings when you reach there. With this, I request Sri Archandrasekhar. Secretary of the Adi Shankara Advaita Asia Center to propose the vote of thanks. Jai Jai Shankara, Harahara Shankara. We have had a meeting after a very long time. Due to certain preoccupations, we could not organize meetings in the last few months, but we hope to continue. Our meetings in the future regularly. First and foremost, very many thanks of course as professor has reminded me we'll have a function in the month of December for the release of his book on Gita. I think we have already circulated to our members also in our annual report. Yes, first and foremost I must profusely thank Shri N.V. Balasubramaniam, former judge, for having readily accepted. When I requested him, he was a bit reluctant because he felt that with a lot of scholars around, what he had to say. But I think today his address was magnificent. In fact, I'm so thankful to you, sir, once again. And similarly, we are very thankful to Ramanuja Acharya Swamigal, who has been the author of this book, and we are really happy that he has graced the occasion. We are particularly delighted to honor Professor R. Krishnamurthy Sastrikal, Sri Sambandha Sivacharya Swamigal, Dr. K. S. Maheshwaran, for all having been awarded the President's Coveted Award for Proficiency in Sanskrit. I also thank our chief guest for having released our half-yearly journal, Voice of Shankara, and also the Matribhuteshwari Trust book, Muktavali by Professor V. Nathan, Part 2. Last but not the least, I must profusely thank our Professor V. Nathan, who has been the all-rounder. He has always helped us in bringing out the journal in time, and I know he works round the clock. In fact, the MUT has proposed to bring in about 80 books to commemorate the 80th birth anniversary of our His Holiness Pariva, and they would probably expect Professor to write all the 80 books. That is the kind of trust and hope we have on Professor V. Nathan, and he has placed his life totally for the cause of the MUT. Yes,
All these books have been dedicated to him. I think it runs. It is not for 80th, it is even 78, 79, we have been dedicating the books only to his holiness, to whom else. Yeah. After all, the center was formed by Paramacharya way back in 1975. And we are all here thanks to our devotion to Kanchimat. I am so happy that many of the great scholars have come in, especially very many thanks to Sri Mani Dravid, Sri Padmanabhan, who have also come and received the copies of the book, and many other members of our center. I trust and hope you will show your regular interest, and we will keep in touch whenever the meetings are coming. Thank you very much. Students of Sanskrit, please collect a copy of Muktavali. As decided by Brahmashri Yajna Subramaniam, we'll be giving a copy free of you. So all students of Sanskrit, please do collect a copy of Muktavali. Thank you.